Please turn your Bibles with me to Psalm 32 and verse 8. Sangeetham 32:8. I will instruct you and show you the way to go. With my eye on you, I will give you counsel. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். Our God is a God who counsels us in the way we take. நம்முடைய ஆண்டவர் நமக்கு போக வேண்டிய வழியை நமக்கு ஆலோசனையாக தரக்கூடியவராய் இருக்கிறார். He is the counselor, the Bible says in Isaiah chapter 9 and verse 6. ஏசாயா 9:6 பார்க்கிறோம், அவர் ஆலோசனை கர்த்தர் என்று பார்க்கிறோம். Everyone needs counseling. நாம் ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை பெற வேண்டும் என்ற அவசியம் ஏற்படுகிறது. Everyone requires it every day of their life. ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையிலே ஆலோசனை என்பதை பெறுவதற்காக நாம் காத்திருக்கிறோம், அதை எதிர்பார்த்திருக்கிறோம். In every aspect of our life, we need certain specific counsels in order to lead and guide our life in safety, in security, above all in prosperity. நமக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, நமக்கு செழிப்பும் உண்டாகத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் நாம் ஆலோசனையை எதிர்பார்த்து பெற்று அனுபவிக்க நாம் காத்துக்கொண்டிருக்கிறோம். You see, in Proverbs 11:14, the Bible says, நீதிமொழிகள் 11 அதிகாரத்தினுடைய 14 வசனம் சொல்கிறது, The Bible says, where there is no counsel, people will perish or fall, but in the multitude of counselors, there is always safety. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். In Proverbs 15:22, the Bible says, without counsel, purposes are disappointed, but in the multitude of counselors, they are established. நீதிமொழிகள் 15:22 வசனத்திலே பார்க்கிறோம், ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போம், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். So in order to have a safe life and a stable life, we need counsel. ஒரு பாதுகாப்பான உறுதியான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கு கண்டிப்பாக ஆலோசனை தேவைப்படுகிறது. Among the many counselors we have, the greatest counselor available to us all the time to guide us and lead us is our Lord. நம்முடைய கர்த்தரை தவிர நமக்கு ஆலோசனை தந்து வழி நடத்தக்கூடியவர் எவ்வளவு பேர் இருந்தாலும் அவர் ஒருவர் தான் சிறந்தவர். ஹல்லேலூயா. He will counsel us throughout the way, throughout the day. நாம் போக வேண்டிய வழி நெடுகிலும் அவர் நமக்கு ஆலோசனை தருவார். நாள் முழுவதும் நமக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Sometimes you know, today in the modern age, we all use our apps in our mobile, and one of the interesting apps is something called Google Maps. நாம் வைத்திருக்கிற மொபைல் ஃபோனில் சில அப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்கோம், அதில் கூகுள் மேப் என்ற ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கோம். ஸோ எவ்ரி டைம் யூ வாண்ட் டு ரீச் அ ஹவுஸ் ஆர் அன் அட்ரஸ், ஜஸ்ட் லாகின் தி அட்ரஸ், கிளிக் தி அட்ரஸ் அண்ட் சென்ட் கோ, அண்ட் இட் கீப்ஸ் கைடிங் யூ டில் த எண்ட் ஆஃப் த வே. ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் அந்த கூகுள் மேப்பில் வந்து குறித்து அதை குறிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து அது நமக்கு வழி சொல்லிக்கிட்டே வரும். இட் வில் கண்டினியூலி கவுன்சில் அஸ் விச் வே டு டர்ன், விச் வே டு டேக். எந்த வழியிலே திரும்ப வேண்டும், எந்த வழியை எடுக்க வேண்டும் என்றது தொடர்ந்து ஆலோசனை கொடுத்து கொண்டே இருக்கும். It is a very useful app. அது மிக மிக பிரயோஜனமான ஒரு அப்ளிகேஷன் ஆகும். But there is a problem with that app. ஆனா அந்த அப்ளிகேஷன்ல ஒரு பிரச்சனை இருக்கு. Not only that, any application. எந்த அப்ளிகேஷனும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். Why? ஏன்? Because that app will only work when there is an internet connection. நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால்தான் அந்த அப்ளிகேஷன் அந்த மொபைலில் ஒர்க் பண்ணும். இஃப் யூ யூஸ் தட் ஆப் இன் சர்டன் பிளேசஸ், இட் வில் சே சர்ச்சிங் ஃபார் தி கனெக்ஷன், தி இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் வெரி வீக் ஆர் தெர் இஸ் நோ சிக்னல் அண்ட் தேர் ஃபோர் இட் வில் லீவ் யூ ஸ்ட்ராண்டட் மிட்வே. வழியிலே போய் கொண்டிருக்கும் பொழுதே நமக்கு சில நேரங்களில் இன்டர்நெட் கனெக்ஷன் வீக் ஆகும் அல்லது கட் ஆகிடும். அதன் விளைவாக நம் தொடர்ந்து அந்த வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய் யூ கெட் ஸ்ட்ராண்டட் மிட்வே. நடு வழியிலே நம் அப்படியே கைவிடப்படுகிறோம். We don't know where to go now. நாம் எந்த திசையில் செல்வது என்றே நமக்கு தெரியாமல் போகிவிடுகிறது. But we have a wonderful God. நமக்கு ஒரு அருமையான ஆண்டவர் உண்டு. For him there is no breakage of connection.
அவருக்கும் நமக்கும் உள்ள கனெக்ஷன் ஒரு போதும் விடுபட கூடாது என்று இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Wherever we go, he is always there. எங்கே சென்றாலும் அவர் அங்கேயும் இருக்கிறார். The Bible says, my presence will go with you. என்னுடைய சமூகம் உனக்கு முன்னதாக செல்லும் என்று வேதம் சொல்கிறது. Hallelujah. Hallelujah. David said, Lord, where can I run away from your presence? ஆண்டவரே, பிரசன்னத்தை விட்டு சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் என்று தாவீது கேட்கிறார். He said, if I go to the mountain top, you are there. In the desert, you are there. If I put my bed in the depth of the sea, you're still there. Your hand is still reaching out to me. ஆண்டவரே, நான் மலை உச்சிக்கு போனாலும், ஆண்டவரே, நான் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும், அல்லது கடலின் ஆழத்திலே நான் படுக்கை போட்டிருந்தாலும், நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று சொல்கிறார். It means God is able to lead us and counsel us and instruct us wherever we are, wherever we go. நமக்கு வழிகாட்டுதலையும் நடத்துதலையும் மற்றும் சரியான ஆலோசனையும் கொடுப்பதிலே தேவன் நாம் எங்கு சென்றாலும் அவருடைய பிரசன்னம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. That's why in Psalm 16 and verse 7 the Bible says, சங்கீதம் 16:7 இல் பார்க்கிறோம், I will bless the Lord who has given me counsel. My reins also instruct me in the night seasons, he said. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், இராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். When will God continue to lead us and guide us and instruct us even in the night seasons? எந்த நேரத்தில் கூட தெரியுமா, இரவு நேரத்தில் கூட அவருடைய வழிகாட்டுதலுடைய பிரசன்னம் ஆலோசனை இருந்து கொண்டே இருக்கிறது. Do you know how long the Lord is faithful to give us counsel? நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு எந்த அளவுக்கு தேவன் உண்மையாய் இருக்கிறார் என்று தெரியுமா? If you read Psalm 73 verse 24, சங்கீதம் 73:24, There it says, Thou shall guide me with thy counsel and afterward receive me to glory. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். So how long will God counsel us? எவ்வளவு காலத்திற்கு அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே வருவார்? Until we reach glory. அவருடைய மகிமைக்குள் நாம் பிரவேசிக்கும் வரைக்கும். ஒரு அல்லேலூயா ஆண்டவருக்கு சொல்ல வேணாமா? அல்லேலூயா. That means his counsel will never end. அவருடைய ஆலோசனைக்கு முடிவே இல்லை. Until the last day of our life on earth, he is there available to counsel us and guide us. நம்முடைய வாழ்க்கையின் கடைசி காலம் வரைக்கும் நமக்கு வழி நடத்தி நமக்கு ஆலோசனையை கொடுத்து கொண்டே இருப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். That is why David was able to prophesy. அதனால்தான் தாவீது தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார், I will instruct you and teach you in the way you should go. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். I will give counsel to you with my eye. என்னுடைய கண்களை கொண்டே உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Praise be to God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். I believe there are 3 levels of receiving and enjoying, relishing that counsel of God in our lives. 3 நிலைகளிலே அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கிறது. In my little understanding of the scripture, I believe the first level of enjoying the counsel of God is having a desire to receive counsel. அதாவது நான் பார்த்த வரையிலே வேதத்திலே நாம் தேவனுடைய ஆலோசனையை பெற்று அனுபவிப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்னவென்றால், தேவையானது என்னவென்றால், நமக்கு இருக்க வேண்டிய வாஞ்சை, ஆலோசனையை பெறுவதற்கு வாஞ்சை. அதான் முதல் desire to get or receive counsel. ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது அதை ஏற்றுக்கொள்வதற்குரிய மனவாஞ்சை. That's what in Proverbs chapter 12 and verse 15 the Bible says. அதைத்தான் நாம் நீதிமொழிகள் 12:15 பார்க்கிறோம். The Bible says the way of a fool is right in his own eyes, but he that hears counsel is wise. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். So somebody has to have a desire to receive counsel in order to receive counsel from God. ஆண்டவரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருவர் எண்ணுவார் என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு ஆசையும் வாஞ்சையும் இருக்க வேண்டும். Only then God will respond. அப்படி இருந்தால்தான் தேவனிடத்திலிருந்து நாம் ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியும். God is not going to thrust his counsel down our throats. நம்முடைய தேவன் ஒரு நாளும் ஆலோசனையை கட்டாயமாக வலுக்கட்டாயமாக நமக்கு நம்மிலே திணிக்க மாட்டார். He is looking for people who will have a desire to seek his counsel. அவருடைய ஆலோசனையை விரும்பி வேண்டி தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு
மட்டும் தான் ஒரு ஆலோசனை தர வல்லவராயிருக்கிறார். There are some people who don't desire counsel at all. சிலருக்கு ஆண்டவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சையே கிடையாது. They are so wise in their own eyes that they despise the instruction. தங்கள் சொந்த பார்வையிலே தங்களையே ஞானிகள் என்று நினைத்துக்கொண்டு ஆண்டவருடைய ஆலோசனை பெறுவதற்கு அவர்களுக்கு விருப்பமே கிடையாது. But this is very important. ஆனால் இது மிக மிக முக்கியம். That's why in the same book of Proverbs chapter 19 and verse 20 the Bible says அதே நீதிபதிகள் 19 அதிகாரத்தினுடைய 20 வசனத்திலே பார்க்கிறோம் Hear counsel and receive instruction that you may be wise in your later end உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள் So you have to accept it அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் The Tamil word is very nice accept it அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் So the first level of enjoying the counsel of God is to desire to get the counsel of God ஆண்டவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நிபந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டிய வாஞ்சை Number 2 இரண்டாவது There's a second level அடுத்த நிலை ஒன்று இருக்கிறது You will not only be getting the counsel எப்போதும் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டே இருக்குது மட்டுமல்ல There's a second level அதில் இரண்டாவது நிலையும் இருக்கிறது That is what you read in Proverbs 15:23 அதைத்தான் நீதிமொழிகள் 15 அதிகாரத்தினுடைய 23 வசனத்திலே பார்க்கிறோம் It says a man has joy by the answer of his mouth and a word spoken in due season how good it is மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது Does it say a word that is heard or does it say a word that is spoken கேட்டு அறிந்து கொண்ட வார்த்தையா அல்லது சொன்ன வார்த்தையா எப்படி இருக்கு சோ the first level is hearing counsel முதல் நிலை ஆண்டவருடைய ஆலோசனையை காதினால் கேட்பது the second level is இரண்டாவது நிலை giving counsel மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவது giving counsel ஆலோசனை தருவது so the first level is desire to get counsel முதலாவது நிலை ஆலோசனை பெற்றுக்கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளுதல் second level is இரண்டாவது நிலை understanding your duty to give counsel or render counsel ஆலோசனை மற்றவர்களுக்கு வழங்குவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் our responsibility is very important அது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது உத்தரவாதத்தை உணர வேண்டும் நான் மற்றவங்களுக்கு நான் ஆலோசனை கேட்கிறவனா மாத்திரம் இல்லை ஒரு காலம் வரும் நான் ஆலோசனை கொடுக்கிறவனாய் மாறுவேன் I will come to a position where I will give counsel to others and I must handle that with responsibility ஒரு நிலை வரும்பொழுது நாம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நிலைக்கு வருவோம் அதிலே நம்முடைய பொறுப்புணர்வை உத்தரவாதத்தை நாம் வெளிப்படுத்துவோம் And even when we say counsel or give counsel, render counsel to others, we need to still depend on the wisdom of God. நாம் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் நேரத்தில் கூட நம் சொந்த ஆலோசனை அல்ல ஆண்டவர் மீது சார்ந்து கொண்டு அவரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்று நாம் கொடுக்க வேண்டும் Hallelujah. That is why in Proverbs 25 verse 11 it says அதாவது நீதிமொழிகள் 25 அதிகாரத்தினுடைய 11 வசனத்திலே பார்க்கிறோம் A word spoken I'm insisting that word not heard it says a word spoken at the right time is like gold apples on a silver tray ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் அங்க குறிப்பிடுற வார்த்தை என்னது ஏற்ற காலத்தில் கேட்ட வார்த்தையா சொன்ன வார்த்தையா சொன்ன கவனிச்சிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆலோசனை கேட்கணும் அது ஒரு காலம் We listen to counsel. நாம் ஆலோசனைகளை காது கொடுத்து கேட்கிறோம் Second level is இரண்டாவது நிலை You give counsel. நாம் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறோம் You speak counsel. நாம் ஆலோசனையை சொல்ல ஆரம்பிக்கின்றோம் Okay. Now there is a third level. இப்பொழுது ஒரு மூன்றாவது நிலையும் இருக்கிறது. You know what is that? அது என்ன என்று தெரியுமா? This is somewhere that balances these two things. இந்த இரண்டையும் சமநிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒன்று. And what is that? அது என்ன? It is the diligence and discernment in handling the hearing and saying of counsel அதாவது கேட்பதும் சொல்வதும் ஆலோசனை கேட்கறதுலயும் சரி ஆலோசனை கொடுக்கறதுலயும் சரி பகுத்து பார்ப்பதும் ஜாக்கிரதையும் ஒருவனுக்கு வருகிற இன்னொரு நிலை இட் இஸ் நாட் லைக் பீயிங் லைக் அன் ஓப்பன் டோர் வாட் எவர் கவுன்சில் இஸ் கம்மிங் ஐ வில் ரிசீவ் நோ இட் இஸ் நாட் லைக் அன் ஓப்பன் விண்டோ வாட் எவர் ஐ திங்க் ஐ எம் கிவிங் கவுன்சல் நோ 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 That's a different level which says, before I hear or before I speak,
I discern and see if this counsel is right. எல்லா ஆலோசனைகளையும் ஏதோ திறந்து வைத்த ஜன்னல் வழியாக காற்று வருவது போல எதுவும் வருவது போல விடாமல் எல்லா ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. அதே போல சொல்ல வேண்டிய ஆலோசனைகளையும் சரியாக பகுத்து பார்த்து அதை ஜாக்கிரதையாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். And that is the kind of level we need to rise to. இந்த நிலைக்கு தான் நாம் உயர வேண்டும். That's what in Proverbs chapter 20 and verse 5 the Bible says. நீதிமொழிகள் 20:5 இலே வேதம் சொல்கிறது, Counsel in the heart of man is like deep water. But a man of understanding will draw it out. மனுஷனுடைய இதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மொண்டெடுப்பான். So there you learn to handle the hearing of counsel and the speaking of counsel with great care and discernment. மிக மிக ஜாக்கிரதையாக பகுத்து பார்த்து கிடைக்கின்ற எல்லா ஆலோசனைகளையும் அலசி ஆராய்ந்து பார்த்து அதிலே ஒரு சமநிலையை கண்டுபிடித்து அதைத்தான் மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். You see, if you read in Isaiah 41 verse 28, ஏசாயா 41:28 பார்த்தால், There the prophet cries out and says, Behold, there was no man, even among them, there was no counselor, that when I asked of them, no one could even answer a word. நான் பார்த்தேன், அவர்களில் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை, நான் கேட்கும் காரியத்துக்கு பிரதியுத்தரம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனை காரணம் அவர்களிடத்தில் இல்லை. சொல்றதுக்கு ஆளு இல்லை, கேட்கறதுக்கு ஆளு இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. So no man is there to give, no man is there to receive. இந்த நிலையை பாருங்கள், ஒருவரும் ஆலோசனை கொடுப்பதற்கும் இல்லை, ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கும் யாரும் தயாராக இல்லை. He says, what is this generation, what is this nation, what will happen to these people? எப்படிப்பட்ட ஜனங்கள் பாருங்கள், எப்படிப்பட்ட சந்ததி, எப்படிப்பட்ட தேசம், இங்கே யாருமே ஆலோசனை கொடுப்பதற்கும் இல்லை, ஆலோசனை பெறுவதற்கும் தயாராக இல்லை. I believe God must open the eyes of our understanding to understand. Lord, give me ears to hear understanding, hear counsel, and give me the mouth to speak the right counsel when people seek it from me. என்னிடத்திலிருந்து நல்ல ஆலோசனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு சரியான ஆலோசனையை நான் தரத்தக்கதாக ஆண்டவரே எனக்கு ஒரு கேட்கிற காதை நன்றாக பகுத்து அறிந்து அதை அலசி மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதான கிருபையை தாருமாண்டவரே. That is why in Isaiah 11:2, ஏசாயா 11:2 The spirit of the Lord shall rest upon him, the spirit of wisdom and understanding, the spirit of counsel and of might, the spirit of knowledge and of the fear of God. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். What kind of spirit was there on Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் மேல் எப்படிப்பட்ட ஆவியானவர் இருந்தார்? A spirit that was able to give counsel and wisdom to Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவையும் ஞானத்தையும் தரத்தக்கதான ஒரு ஆவியானவர் அவர் மீது இருந்தார். Our sincere prayer this morning must be, இந்த காலை வழியில் நம்முடைய உள்ளான மனதிலிருந்து நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னவென்றால், Lord, give me that spirit which will help me to handle counseling properly. நான் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருமானால், ஆண்டவரே நான் சரியாக அதை கையாண்டு சரியாக செய்ய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட நல்ல ஆவியானவர் ஞானத்தின் ஆவியை தாரும் ஆண்டவரே. Help me to listen to right counsel. சரியான ஆலோசனையை கவனித்து கேட்டதை உள்வாங்கிக் கொள்ளும் கிருபை எனக்கு தாரும். I believe it is not the work of man, it is the work of God. இது நிச்சயமாக மனிதனால் செய்யக்கூடிய காரியம் அல்ல, இது ஆண்டவர் மட்டுமே நமக்கு செய்ய சாத்தியமாக. That's why the Bible says, do not trust in your own wisdom. நம்முடைய ஞானத்தின் பேரிலே, அறிவின் பேரிலே நாம் சார்ந்து கொள்ள கூடாது என்று சொல்லி. You have to trust in the wisdom of God. ஆண்டவருடைய ஞானத்தின் மேல் மட்டுமே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். When we put our trust in God, ஆண்டவர் மீது நம்முடைய பற்றுதலை சார்ந்து கொள்ளதை நம்பிக்கை வைக்கும் பொழுது, He will have his eye on us and then he will instruct us and give us counsel. அப்பொழுதுதான் அவர் தம்முடைய கண்களை நம் மீது வைத்து நமக்கு போதித்து சரியான ஆலோசனையை நமக்கு தருவார். Hallelujah. Hallelujah. Now why is this diligence and discernment very very important in the area of counsel, receiving counsel or giving counsel? Why is it so important? ஜாக்கிரதை உணர்வும் பகுத்து பார்த்தலும் ஏன் ஆலோசனை சொல்லும் அந்த செயலை நாம் செய்யும் பொழுது இருக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Why is it so important? ஏன் அது அவ்வளவு அத்தியாவசியம், முக்கியமாய் மாறுகிறது? Why is it important? ஏன் அது முக்கியமாக மாறுகிறது? One main reason. ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. Because all counsel doesn't come from God. எல்லா ஆலோசனைகளும் ஆண்டவரிடத்திலிருந்து தேவனிடத்தில் தான் வருகிறது என்று நாம் நினைக்க கூடாது. அப்படி இல்லை.
எல்லா ஆலோசனையும் தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. இல்லை, அது கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கணும். யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி கவுன்சில் டசன்ட் கம் ஃப்ரம் காட். எல்லா ஆலோசனைகளும் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஓகே, நவ் வென் யூ திங்க் அபவுட் கவுன்சிலிங், எவ்ரி டைம் காட் ஷோஸ் ஹிம்செல்ஃப் டு பி அ கவுன்சிலர், சேட்டன் ஆல்வேஸ் புட்ஸ் ஹிம்செல்ஃப் ஃபார்வர்ட் as a counterfeit counselor. எப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு நல்ல ஆலோசனையை தர விரும்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் சாத்தான் ஒரு அதற்கு எதிர்மாறான ஒரு ஆலோசனையை, துர் ஆலோசனையை கொடுக்க ஆரம்பிக்கின்றான். He will give a false counsel. அவன் கொடுக்கின்ற ஆலோசனை தவறானதாக இருக்கும், பொய்யானதாக இருக்கும். See, that is why whenever you try to make a decision, நாம் எப்பொழுதெல்லாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க விரும்புகிறோமோ, we are always in the midst of a confusion. நாம் ஒரு குழப்பத்தின் மத்தியில் தான் இருக்கிறோம். Should I go to the right or the left? நான் வலது பக்கம் போறதா இடது பக்கம் போகிறதா? Should I do this or not? நான் இதை செய்வதா செய்ய வேண்டாமா? Is it right or wrong? அது சரியா தவறா? Is it good or bad? அது நல்லதா கெட்டதா? Why is this confusion coming in? ஏன் இந்த குழப்பம் வருகிறது? If God alone is going to counsel us, ஆண்டவர் மட்டுமே நமக்கு ஆலோசனை தருவதாக இருக்கும் பட்சத்தில், we will have no other options, no more confusion left. அப்படியெல்லாம் நிச்சயமாக அங்கே நமக்கு வேறு மாற்று ஆலோசனைகள் இருக்க வாய்ப்பில்லை, நமக்கு குழப்பம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. We will always be having our mind straight. We'll have only one option, hear God's voice, keep walking forward. நமக்கு அதிலே ஒரு தெளிவு இருக்கும், ஏனென்றால் எப்பொழுதும் தேவன் மட்டுமே நமக்கு ஆலோசனை கொடுத்துக் கொண்டிருக்கிறார், அதிலே எந்த விதமான குழப்பம் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று நாம் இருக்கலாம். But if you look into your own life, ஆனால் நம்முடைய சொந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, in every decision, நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானத்திலும், you have two opinions. கண்டிப்பாக இரண்டு கருத்துக்கள் இருக்கும். எத்தனை பேர் உண்மை சம்பரிங்க அதை? எஸ் பார்த்தீங்களா, எந்த டெசிஷன் எடுங்க, இதுவா அதுவா, இப்படியா அப்படியா, அங்கேயா இங்கேயா, இந்த ரெண்டு கன்ஃபியூஷன்ஸ் வந்து ரொம்பவே குழப்பிடும் நம்மளை. எது சரி, எதை செய்கிறது, எதை செய்யாமல் இருக்கிறது. ரீசன் இஸ் பிகாஸ் வென் எவர் காட் கிவ்ஸ் அ கவுன்சல், சேட்டன் ஆல்வேஸ் பிரிங்ஸ் அ கவுண்டர் ஃபீட் அண்ட் சேஸ் Why don't you do this? இரண்டு விதமான ஆலோசனைகள் ஏன் வருகிறது என்றால், அல்லது இரண்டு கருத்துக்கள் நமக்கு முன்னே வந்து நிற்பதற்கு காரணம், ஒரு பக்கம் ஆண்டவருடைய ஆலோசனை வரும், இன்னொரு பக்கம் சாத்தானுடைய ஆலோசனை வரும். You see, when God looked at Adam and Eve and said, you should not eat of this tree of the knowledge of good and evil, it his counsel was not the only counsel they heard in their life. ஆதாம் மேவாளும் நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்ற ஒரு ஆலோசனையை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அவர்களுக்கு காதிலே விழுந்த ஆலோசனை அது ஒன்று மட்டும் அல்ல. There was another counseling that came. இன்னொரு புதிதாக ஒரு ஆலோசனை வருகிறது. What is that? அது என்ன? Did God tell you not to eat? ஆண்டவர் உங்களை அந்த கனியை புசிக்க கூடாது எப்பயாவது சொன்னாரா? I will tell you one more idea. நான் உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு ஐடியா கொடுக்குறேன். If you eat of that fruit, அதை நீங்க சாப்பிட்டுட்டீங்கனா, your eyes will be opened, கண்ணு திறந்துரும், and you will be like gods. அப்படியே கடவுளாவே மாறிடுவீங்க. நீங்கள் தேவர்களை போல மாறுவீர்கள். ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை மாத்திரம்தான் இருக்கு அப்படின்னா அங்க அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தா இன்னொரு பக்கத்து அவன் பக்கத்திலேயே வர்றான் கூட இன்னொரு ஆலோசனை எடுத்துக்கிட்டு, do this. இதை செய் என்று சொல்லுகிறதற்கான வேறொரு சத்ரு அங்கே இருக்கிறான். When Jesus came to this earth, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த பொழுது, he was not only hearing the counsel of God. ஆண்டவருடைய ஆலோசனை மட்டும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கவில்லை. He also had to endure hearing the temptation of Satan. சாத்தான் சோதிக்கும் பொழுது அவன் சொல்கிறதையும் கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலையில் ஆண்டவர் இருந்தார். So he brought the same textbook. அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் பின்பற்றக்கூடிய அதே வேதத்திலிருந்து அவன் சொல்கிறான். He says it is written. அது எழுதி இருக்கிறது. It is written if you jump the angels will bear you up in their arms. நீ தாழ குதிச்சீனா உங்களை தாங்கிக்கிறதுக்கு தூதர்கள் எல்லாம் வருவார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறதே என்று சொல்கிறான். If you are the son of man, why don't you turn these stones into bread? இந்த கல்லுகள் எல்லாம் நீங்க அப்பமாக்கி காட்டுங்களே, நீங்க தேவகுமாரன் தானே என்று சொன்னான். You know, so many options he is giving. பல விதமான வாய்ப்புகளை அவன் காட்டுகின்றான். Just because we endure these conflicting counsels, we need divine wisdom to decipher and to differentiate which comes from God and which comes from the devil.
குழப்பமும் சிக்கலுமான நிலை ஏற்படும் பொழுது நாம் முக்கியமாக சார்ந்திருக்க வேண்டியது ஆண்டவருடைய ஞானம். அதன் மூலமாகத்தான் இதை பகுத்தறிந்து தெரிந்து கொள்ள முடியும். I will show you one passage. உங்களுக்கு வேதத்தின் ஒரு பகுதியை காட்டட்டும். You can note down Ezra chapter 4 verses 1 to 5. There if you read, the story is this. இதிலே நாம் பார்த்தால் இந்த கதை இதுதான். The children of Israel, they wanted to rebuild the temple and repair it. இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய தேவனுடைய ஆலயத்தை திரும்ப கட்ட வேண்டும், புதுப்பிக்க வேண்டும் என்று முனைகிறார்கள். And when they are building it, the enemies come and say, we will also join you in building the temple. அது கட்டுகிறதுல விருப்பம் இல்லாத அதை தடுக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் கொண்டவர்களும் நாங்களும் வந்து கட்டுகிறோமே என்று கேட்கிறார்கள். They are the enemies. அவர்கள் சத்துருக்கள், விரோதிகள். And they say, we also will join you. நாங்களும் உங்களோடு சேர்ந்து கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். And they say, we have been sacrificing to your God for many long years. உங்க தேவனுக்கு தான் நாங்க கூட நிறைய பலிய ரொம்ப வருஷமா செலுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. And Zerubbabel, the leader of the construction project, he says, no, we will construct the temple of our God ourselves. We don't need your assistance. கட்டுமான பணியினுடைய தலைவனாய் இருக்கக்கூடிய செருபாபேல் சொல்கிறான், அந்த உதவியெல்லாம் நீங்க எதுவும் எனக்கு உங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களே கட்டிக் கொள்வோம் என்று சொல்கிறான். Now when he said that, அவன் அதை சொன்ன பொழுது, the people who look like they are here to help this project, வெளிப்புறத்திலே இந்த தேவாலயத்தை கட்டி முடிப்பதிலே ரொம்ப முனைப்பா இருப்பது போல் தோன்றியவர்கள், suddenly they change their colors. உடனடியாக அவருடைய உண்மை சுரூபம் தெரிய ஆரம்பிக்கிறது. If you read in verse 4, நான்காவது வசனத்தை நாம் படித்தால், the Bible says the people of the land weakened the hands of the people of Judah and troubled them in building. அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடி அவர்களை சங்கடப்படுத்தி என்று சொல்லியிருக்கிறது. And what did they do further? இன்னும் தொடர்ந்து என்ன செய்கிறார்கள்? Come to verse 5. ஐந்தாம் வசனத்தை பாருங்கள். The Bible says they hired counselors against them to frustrate their purpose. அதாவது ஆலோசகர்களுக்கு கைகூலி கொடுத்து அவர்கள் செய்கின்ற பணி நடக்காதபடி செய்வதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். What did they bring up? அவர்கள் என்னத்தை கொண்டு வருகிறார்கள்? They also brought their counselors. அவங்க கூட ஆலோசகர்களை கொண்டு வராங்க. They gave them money. அவங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. And they say, put some counsel so we can stop this work. நீங்க நல்ல நல்ல ஆலோசனை மாறி ஒன்று கொடுத்து வேற எப்படியாவது தடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறார். And finally, what happened? என்ன நடக்கிறது இறுதியில்? The last verse of this chapter, அந்த கடைசி அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? The Bible says the building of the temple was stopped for 2 years. இரண்டு ஆண்டுகள் தேவாலயம் கட்டும் பணி நின்று போகிறது. Then you must understand a very big truth. இப்பொழுது ஒரு நல்ல சத்தியத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். When God is giving you counsel to make you go forward and prosper, எப்பொழுது ஆண்டவர் நீ முன்னேறி சென்று செழிப்பில் உயர வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது, when God wants you to succeed in life, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றியாளர்களாக ஜெயம் பெறுவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது, when God is counseling you on one side so you can finish the project, நீங்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாய் முடிப்பதற்கு என்று ஆண்டவருடைய ஆலோசனை ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கும் பொழுது, the devil will always bring and hire counselors against you. கண்டிப்பாக பிசாசும் இன்னொரு பக்கத்திலிருந்து கூலி கொடுத்த ஆட்களை அனுப்பி தவறான ஆலோசனைகளை கொடுத்து அந்த வேலையை கெடுக்க பார்ப்பான். And he will destroy it, he will diminish it, he will try to stop the project, delay the project somehow that the counsel of God will not be fulfilled. எப்படியாவது தாமதப்படுத்தி அல்லது முற்றிலுமாக அதை நடைபெறாதபடிக்கு தடைபடுத்தி ஆண்டவருடைய ஆலோசனை செயல்படாதபடிக்கு செய்து விடுவான். That is why the Lord says, அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், I will keep my eye and guide you by my counsel. என் கண்ணை உன் மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Hallelujah. Hallelujah. Now the question is, இப்பொழுது கேள்வி என்னவென்றால், How do I understand that this is God's counsel? இதுதான் தேவ ஆலோசனை என்று எப்படி நான் இனம் கண்டுகொள்வது என்பதுதான் இப்பொழுது ஒரு கேள்வி. This is the question and the confusion for many believers. இதுதான் எல்லா விசுவாசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம், கேள்வி. Brother, how do I distinguish right from wrong? சரி எது தவறு என்று எப்படி நான் பகுத்தறிந்து கொள்வது? How can I know that this is the voice of the Holy Spirit? This is the leading of God and this is not the leading of God and this is the leading of the devil. ஆவியானுடைய நடத்துதல் இதுதானா, அவருடைய சத்தம் தானா, ஆண்டவருடைய ஆலோசனை தானா என்று பிசாசின் ஆலோசனையிலிருந்து பிரித்து பார்க்க முடியவில்லையே என்பதுதான் நிறைய பேருடைய கேள்வி. இந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் லைஃப்ல வந்திருக்குன்றவங்க மாதிரி கை தூங்க பார்ப்போம். நிறைய பேர் உண்மை பேசுறீங்க, எனக்கே வந்திருக்கு. We are all confused at times. Is this what God is counseling me?
or is this the counsel of the enemy? நமக்கு எப்பொழுதுமே வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்னவென்றால், இது தேவன் தான் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாரா இல்லது பிசாசு தான் இந்த ஆலோசனை தருகிறானா என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. How to understand the counsel of God? ஆண்டவருடைய ஆலோசனையை எப்படி புரிந்து கொள்வது? How to understand the wisdom of God? ஆண்டவருடைய ஞானத்தை எப்படி புரிந்து கொள்வது? I will show you one verse. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டட்டும். I highly recommend that you memorize this verse. இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக மனனம் செய்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். Now turn with me to James chapter 3 and verse 17. யாக்கோபு 3:17. It says, the wisdom that is from above is first pure, then peaceable, gentle, and easy to be entreated, full of mercy and good fruits, without partiality and without hypocrisy. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. Seven things. ஏழு காரியங்கள். I will pinpoint those seven things. அந்த ஏழு காரியங்களும் என்னவென்று உங்களுக்கு நான் சுட்டி காட்டட்டும். These are the seven characteristics of God's wisdom or God's counsel. ஆண்டவருடைய ஞானம் அல்லது ஆலோசனையினுடைய ஏழு குணாதிசயங்கள் என்று நான் இதனை சொல்ல முடியும். It would be easy for you to put it like a checklist. இதை நாம் ஒரு செக் பண்றதுக்கான ஒரு லிஸ்ட் நம்ம எழுதுவோம்ல, அது மாதிரி எழுதி வைத்துக் கொள்ளலாம். And every decision you make, every counsel you take, it is good to check, does it qualify? Does it go along with God's wisdom and God's counsel? ஒவ்வொரு முறையும் நாம் தேவ ஞானம் தானா என்று செக், அதாவது ஆலோசனை தானா, தேவனிடத்திலிருந்து பெற்ற நாம் எடுக்க போகிற முடிவு சரிதானா என்று தெரிந்து கொள்வதற்கு இந்த செக்லிஸ்ட் மாதிரி ஒரு பட்டியலை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பட்டியலை வைத்துக் கொண்டு நாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளலாம். Now seven things. ஏழு காரியங்கள். Number one. ஒன்று, God's wisdom or God's counsel, how will it be? தேவ ஞானம் எப்படியா இருக்கும் சொல்லுங்க. முதலாவது எப்படி இருக்கும்? It will be pure. எப்படி இருக்கும்? சுத்தமுள்ளது. Number two, எப்படி இருக்கும்? It will be peaceable. எப்படி இருக்கும்? சமாதானம், சமாதானமாய். Number 3, it will be gentle. Number 4, it will be easy to be entreated. இணக்கம் உள்ளதா இருக்கும். Okay. Number 5, full of mercy and good fruits. இரக்கமும் நற்கனிகளால் நிறைந்திருக்கும். இரக்கம் நற்கனிகளால். Number 6, without partiality. எப்படி இருக்கும்? பட்சபாதம், பட்சபாதம் உள்ளதா இருக்கும். Number 7, it will be without hypocrisy. மாயமற்றதாய் இருக்கும். இப்போ எல்லாரும் எங்கிட்ட ஏழு செக்லிஸ்ட் மடமடன் சொல்லுங்க பாப்போம். முதலாவது தேவனுடைய ஞானம் எப்படி இருக்கும்? சுத்தம், சுத்தம் உள்ளதா இருக்கும். ரெண்டாவது, சமாதானம் உள்ளதா இருக்கும். மூன்றாவது, சாந்தமாய், சாந்தம் உள்ளதா இருக்கும். நாலாவது, இரக்கம், இரக்கம் உள்ளதா இருக்கும். ஐந்தாவது, இரக்கத்தினாலும் நற்கனிகளாலும் நிறைந்திருக்கும். ஆறாவது, பட்சபாதம் இல்லாமல் இருக்கும். ஏழாவது, மாயமற்றதா இருக்கும். மாயமற்றதா இருக்கும். இந்த ஏழு மட்டும் கரெக்டா செக் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் தேவ ஞானம். Any counsel that comes from God will fit into the seven beautiful checklist. ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்ற எந்த ஆலோசனையா இருந்தாலும் இந்த ஏழு குறிப்புகளுக்கு உள்ள அடங்கிரும், அது புரிந்து போகும். Now let me show you one verse in the Old Testament which actually comes very beautifully correlating with this verse. இந்த வசனத்தோடு ஒத்து போகக்கூடிய ஒரு பழைய ஏற்பாட்டு வசனமும் உண்டு. Now turn with me to Proverbs chapter 9 and verse 1. நீதிமொழிகள் 9:1. It says, wisdom has built her house and she has hewn out her seven pillars. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் ஏழு தூண்களையும் சித்திரம் தீர்த்து. ஞானத்துக்கு எத்தனை தூண்? ஏழு. இப்ப புதிய ஏற்பாட்டில் எத்தனை தூண் இருக்கு? ஏழு. அதான். If you have the seven pillars, the structure on top of that will be perfectly stable. ஏழு தூண்களுக்கு மேலாக கட்டப்படுமானால் ஞானம் கட்டுகிற அந்த கட்டடம் மிக மிக உறுதியாக இருக்கும். Now in other words, இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால், decisions you make is like a building. நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானங்களும் முடிவுகளும் ஒரு கட்டடத்தை கட்டுவது போன்றது. Now seven pillars are like the foundation based on the wisdom and the counsel of God.
இந்த ஏழு காரியங்களும் தேவனுடைய ஞானத்தை ஒரு கட்டடம் போல நினைக்கும் பொழுது அவையிலே வரக்கூடிய ஏழு தூண்களை போல அமைகிறது. If only we have ensured that the seven pillars are standing under our decision, under our thoughts, under our discretion, you can be rest assured it comes from God. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய தீர்மானங்கள், முடிவுகள், ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஏழு தூண்களை அஸ்திபரமாக கொண்டு இருக்குமானால் அது மிகவும் சரியாக தேவனுடைய ஆலோசனைக்கு ஒத்திருக்கும். Hallelujah. Hallelujah. Now I would really love to teach about all the seven pillars today. இந்த ஏழு குறிப்புகளையும் இந்த நாளிலே சொல்லிரணும்னு எனக்கு ஆசை தான். But I don't have time. ஆனால் நேரம் இல்லை. So I'm going to only deal about three things. மூன்று குறிப்புகளை மட்டும் இன்று தினத்தில் நான் எடுத்துக்கொள்கிறேன். The first three things. முதல் மூன்று குறிப்புகள். If you closely watch those three things, you will know how God's counsel stands out above the rest. நாம் இந்த மூன்று குறிப்புகளையும் மிக மிக உன்னிப்பாக கவனித்தோம் என்றால் நிச்சயமாக தேவ ஆலோசனையினுடைய அந்த மற்ற குறிப்புகளும் கூட நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். நம்பர் ஒன், முதலாவது, How does God's wisdom or God's counsel show forth? தேவனுடைய ஞானம் அல்லது ஆலோசனை எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறது? நம்பர் ஒன், முதலாவது, God's counsel is pure. தேவனுடைய ஆலோசனை சுத்தமுள்ளதாய் இருக்கிறது. It is pure. அது சுத்தமானது. What is the definition of purity? சுத்தம் என்பதற்குரிய ஒரு வரையறை என்ன? You have to understand purity in the context of James chapter 3. யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்தினுடைய அந்த வசனத்தின் சூழலை வைத்து பார்க்கும் பொழுதுதான் சுத்தம் என்பதற்கு சரியான ஒரு அர்த்தம் கிடைக்கும். வாட் இஸ் த பியூரிட்டி தட் ஜேம்ஸ் இஸ் ரெஃபரிங் டு? யாக்கோபு குறிப்பிடுகின்ற சுத்தம் என்பது என்ன? வெர்ஸ் 14. 14 வசனம். He says, if you have bitter envying and strife in your hearts, glory not and lie not against the truth. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். Verse 15, this wisdom descends not from above, but is earthly, sensual, devilish. For where envying and strife is, there is confusion and every evil work. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்களும் உண்டு. So the number one thing that James is dealing with is, யாக்கோபு முதலாவதாக எந்த குறிப்பு எந்த விஷயத்தை எடுத்துக்கொள்கிறார் என்றால், If you really want to follow or live by the counsel of God, the wisdom of God, the very first thing is ensure that that counsel and that wisdom is pure without bitterness. தேவன் உடைய ஆலோசனை எல்லா விதத்திலும் சரியாக நமக்கு புலப்படுமானால் அது முதலாவது சுத்தமாக இருக்கிறதா என்பதை நாம் பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் எந்த விதமான வைராக்கியங்கள் விரோதங்கள் இருக்கக்கூடாது. வைராக்கியம், விரோதம், கசப்பு. So there can be a counsel with corruption with all these three things, but that does not come from God. ஆலோசனைகள் பல உண்டு, ஆனால் அதிலே இந்த கெட்ட காரியங்கள் இருக்குமானால் கண்டிப்பாக அது தேவனுடைய ஆலோசனை அல்ல. The Lord says, I will guide you with my counsel. நான் உன்னை என்னுடைய ஆலோசனையை தந்து தான் நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். If it is God's counsel, அது ஆண்டவரே கொடுக்கிற ஆலோசனை இருக்குமா? It will not be filled with bitterness. அதிலே கசப்பு இருக்க வாய்ப்பே இல்லை. It will not be filled with envying and strife. அங்கே பொறாமைகளும் அங்கே வைராக்கியங்களும் இருக்கவே இருக்காது. I'll show you one example from the Bible. வேதத்திலிருந்து இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு நான் காட்டட்டும். Turn with me to Matthew chapter 14, first 9 verses. அதில் பார்த்தீங்கன்னா, it says, Herod, you know what he did? He organized a party in his birthday, and then the daughter of his brother comes and gives a dance performance. ஏரோது தன்னுடைய ஜென்ம நாள் அல்லது பிறந்த நாளிலே ஒரு ஒரு வீட்டில் ஒரு கொண்டாட்டம் வைக்கின்றான். அந்த கொண்டாட்டத்திலே அவனுடைய அண்ணன் மகள் அங்கே நடனம் ஆடுகிறாள். And his brother's daughter, when she's dancing, he's enamored with that dance and promises her anything she asks, even if it includes half of the country. அவள் ஆடுகிற ஆட்டத்திலே அவன் லயித்து போய் அவன் சொல்கிறான், தேசத்திலே பாதியை கட்டாலும் உனக்கு தந்து விடுகிறேன் என்று சொல்கிறான். And when he said that, அந்த வார்த்தையை அவன் சொன்ன மாத்திரத்திலே, if you read verse 8, எட்டாம் வசனத்தை நாம் பார்த்தால், this girl goes to her mother,
இந்த பெண் நேராக தன்னுடைய தாயினிடத்திலே செல்கிறாள். What should I ask? நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயிடத்தில். The mother instructs or counsels her, ask the head of John the Baptist. அந்த தாயோ தன் மகளிடத்திலே யோவான் ஸ்நானகருடைய தலையை கேள் என்று சொல்கிறாள். என்ன ஆலோசனை பார்த்தீங்களா? The counseling is go and get the head of John. என்ன விதமான ஆலோசனை பாருங்க, அந்த தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகருடைய தலையை கேள் என்று சொல்கிறாள். கவுன்சிலிங், we have to be very careful. ஆலோசனைனால ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். You know, the Bible says do not forsake the law of your father, do not despise the counsel of your mother. உன்னுடைய தகப்பனுடைய ஆலோசனை, உன்னுடைய தாயினுடைய உனக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளை விட்டுவிடாதே என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பட் இங்க பாருங்க, look at the counsel a mother is giving to her daughter. பாருங்கள், தாயே தன் மகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அல்லது கொடுக்கின்ற ஆலோசனையை பாருங்கள். Now is this counsel from God or is this counsel from the enemy, from the devil? இது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை என்று நினைக்கிறீர்களா அல்லது பிசாசினுடைய ஆலோசனை என்று நினைக்கிறீர்களா? We will immediately say this is from the devil. கண்டிப்பாக நாம உடனே சொல்லிடுவோம் இது பிசாசிடம் தான் வருது. But we must always look at the reason why we say that. நாம் எப்படி அதை சொல்ல முடிகிறது என்ற காரணத்தை நாம் பார்க்க வேண்டும். Now we have to come back to James chapter 3 verse 17. மீண்டும் நாம் யாக்கோபு 3 அதிகாரத்தினுடைய 17 வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். The wisdom from above, how will it come? First of all, it is pure, without bitterness. பரத்திலிருந்து வருகிற ஞானம் நிச்சயமாக சுத்தமாய் இருக்கும், அதிலே கசப்பு இருக்காது. Now was there any impurity for such a counsel to come out from a mother to a daughter? சொந்த அம்மா சொந்த மகட்ட இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? What is the background? அதனுடைய பின்னணி என்ன? Come to Mark chapter 6 verse 19 to 20. மார்க் 6 அதிகாரம் 19 20. There it says Herodias the mother had a quarrel against him and would have killed him but she could not. ஏரோதியாளும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாய் இருந்தால் ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. Verse 20. 20 வசனம். Herod feared John, knowing that he was a just man and a holy man, had observed him, and when he heard him, he did many things and heard him gladly. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லி கேட்டு வந்தான். Now do you understand the background? இந்த பின்னணியை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? John the Baptist says this marriage is not according to God's plan. இந்த உறவு என்பதே ஒரு முறையற்றது என்று சொல்லி தேவனுக்கு சித்தத்துக்கு விரோதமானது என்று சொல்லி it is not lawful for you to have your brother's wife. உன்னுடைய சொந்த சகோதரனுடைய மனைவியை நீ வைத்துக் கொண்டிருப்பது தேவனுக்கு விரோதமானது என்று சொல்கிறார். And the woman, she quarrels with this man. அந்த பெண் இவரோடு சண்டை போடுகிறாள். She has a grudge with him. அவர் மேலே ஒரு வெறுப்பு வைராக்கியத்தை வைத்திருக்கிறார். And she wants to kill him. எப்படியாவது யோவான்ஸ்னை கொல்ல வேண்டும் என்று அவள் எத்தனித்துக் கொண்டிருக்கிறாள். But her plan didn't work out. ஆனால் அவளுடைய திட்டம் நிறைவேறவில்லை. Why? ஏன்? The husband didn't support it. அவளுக்கு அவளுடைய கணவனிடத்திலிருந்து எந்த விதமான ஒத்தாசையோ அல்லது சப்போர்ட் கிடைக்கல. Now her heart is filled with anger and bitterness to finish off this man. அதோட விடல, அவளுடைய மனதில் வைராக்கியம் இன்னும் கசப்பாய் மாறி எப்படியாச்சும் அதை நிறைவேற்றணும் என்று இருக்கிறாள். But our hands are tied. The power is with the husband. அரசனிடத்தில் அந்த முடிவெடுக்கின்ற இருக்கிறபடியால் அவளால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. But she is waiting for an opportunity. அவள் ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருக்கிறாள். And when the opportunity struck, அவளுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் அமைந்த பொழுது, look at that, half of the kingdom is given. அங்கே பாதி ராஜ்யத்தை கொடுக்கிறேன் என்று ராஜா சொல்லிக் கொண்டிருக்கிறார். She says, no. அவள் என்ன சொல்கிறா? அது வேண்டாம். Give me the head of this man. இந்த பரிசுத்தவானுடைய தலைதான் வேணும்னு சொல்றான். Did you notice how counseling can come out from bitterness? கசப்பினுடைய இருந்து ஒரு இதயம் இருக்குமானால் அந்த வெளி அதிலிருந்து வரக்கூடிய ஆலோசனை எப்படி இருக்கும் என்று பார்க்க முடிகிறதா? That is not from God. அது ஆண்டவரிடத்திலிருந்து வந்த ஆலோசனை இல்லை. See, that's why we need to be very careful when we handle bitterness. கசப்பை கையாளுவதிலே மிக மிக எச்சரிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். See, it will not only corrupt our own heart. அது நம்முடைய இதயத்தை மட்டும் கரைப்படுத்துகிறது கிடையாது. இட் வில் ஆல்சோ கரப்ட் அவர் சில்ட்ரன். நம்முடைய அடுத்த சந்ததியையும் குழந்தைகள் நம்முடைய பிள்ளைகளையும் கெடுத்து விடுகிறது. ஈவன் அவர் கவுன்சிலிங் வில் பி ஃபில்ட் வித் ஈவில். நம்முடைய ஆலோசனை கூட தீமையினாலே நிறைந்து விடும். வை? ஏன்? ஹார்ட் டீப் வித் த ரூட் ஆஃப் பிட்டர்னஸ். ஏனென்றால் இதயமே கசப்பினுடைய வேராக அமைந்து விடுகிறது. ஐ ஹவ் ஹர்ட் இன் சம் ஃபேமிலிஸ், சில குடும்பங்களிலே நான் பார்த்திருக்கிறேன், if the
son's mother has not enjoyed a good family life and they have not enjoyed their marital bliss when they were young, they have that bitterness hidden in their heart for a long time. திருமணம் முடித்த பின்பு ஒரு மகன் உடைய தாய் அவள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்காமல் இருக்கும் பட்சத்தில் Do you know what they do? அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? They keep that bitterness inside. தங்களுக்கு இருக்கிற அந்த கசப்பை உள்ளே வைத்துக் கொள்வார்கள். And when their son is getting married to an innocent girl, தன்னுடைய மகன் இன்னொரு பெண்ணை மணம் முடிக்கும் பொழுது, they are not happy with their happy married life. அவர்கள் சந்தோஷமா இருப்பதை இவர்களுக்கு பிடிப்பதில்லை. And they will somehow be counseling that boy and torturing that girl through their son. தன் மகனுக்கு துர்வாலோசனைகளை கொடுத்து 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 எப்படியாவது மருமகளை மிகவும் கொடுமைப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் And they will counsel the son to beat the girl, to torture the girl, and to, you know, somehow destroy that family. தன் மனைவியை நன்றாக கொடுமைப்படுத்தி அடித்து சித்திரவதைப்படுத்துவதற்கு தாயே ஆலோசனை கொடுக்கிறாள். Why? Yen. Her heart is filled with bitterness. அவளுடைய இதயம் கசப்பினால் நிறைந்திருக்கிறது. And therefore she is waiting for an opportunity to vent it out. எனவே எப்படி இதை வெளிப்படுத்துவது என்று சொல்லி காத்துக் கொண்டிருக்கிறாள். I tell you, this counsel is not from God. இது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை இல்லவே இல்லை. This is not from God. கடவே இது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை கிடையாது. You see, bitterness is like a root that goes inside and stays there. கசப்பு என்பது ஒரு வேர் போல இருதயத்தின் ஆழத்திலே ஊடுருவி போகக்கூடியது. And that counsel will not be pure. அது நிச்சயமாக அந்த ஆலோசனை சுத்தமானதாக இருக்காது. Now there is one more root also. இதில் இன்னொரு வேரும் இருக்கிறது. Now what is that root? அது என்ன தெரியுமா? That root is called the root of all evil. எல்லா தீமைக்கும் வேராய் இருக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. எது எல்லா தீமைக்கும் வேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் உஷாரான ஆளுங்க தான். ஸோ எல்லா தீமைக்கும் வேறுனு ஒன்று இருக்குது, இன்னொன்று. அது என்னது? The root of all evil is the love of money. எல்லா தீமைக்கும் வேறான ஒன்று பண ஆசை. If that root gets inside, அந்த வேர் உள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா, that also will pop up and give counseling according to that root. அந்த பண ஆசை என்பது அப்படியே வெளியே வந்து அதுக்கு ஏற்ப ஆலோசனை சொல்ல ஆரம்பிக்கும். Now I'll show you one incident. இன்னொரு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். John chapter 12, the first 6 verses. யோவான் 12 முதல் 6 வசனங்கள். John 12, first 6 verses. Jesus goes to the house of Lazarus. இயேசு இந்த சம்பவத்தில் என்ன பார்க்கிறோம்? அவர் லாசரு என்பவர் வீட்டிற்கு செல்கிறார். And in the house of Lazarus, when Jesus is at meat, Mary takes a spikenard, she takes a very expensive alabaster and she offers it to Jesus. அங்கே மரியாள் விலையேறப்பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தை அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு தருகிறாள். And the whole house is filled with that odor. அந்த நறுமணத்தினாலே அந்த வீடு முழுதும் நிறைகிறது. And everybody is quiet, Jesus is quiet. எல்லோரும் அமைதியா இருக்கிறார்கள், இயேசுவும் அமைதியா இருக்கிறார். Even the brother and sister of Mary also are very quiet, nobody has any complaints. மரியாளினுடைய சகோதரியும் சகோதரனும் கூட ஒன்று பேசவில்லை, அவர்களும் அமைதியா இருக்கிறார்கள். It's a very expensive thing. அங்கே அவள் கொடுப்பது அந்த தைலம் மிகவும் விலையேற பெற்றது. And after giving it, when the family is quiet, when all the disciples are quiet, when Jesus is silent, only one man is speaking. குடும்பத்தினுடைய மற்ற அங்கத்தினர்களோ அல்லது இயேசு கிறிஸ்துவோ அல்லது அவருடைய சீஷர்களோ யாருமே ஒன்றும் பேசாதிருக்கும் போது அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். Who is he? அவன் யார்? Judas. யூதாஸ் காரியோத். If you read verse 4, நான்காம் வசனத்தை பார்த்தால், the Bible says Judas, he looked at her and said, why wasn't this fragrant oil sold for 300 denarii and given to the poor? யூதாஸ்காரியத்து அவளை பார்த்து சொல்கிறான், இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்று கேட்கிறான். Look at that counseling. பாருங்க ஆலோசனை, எப்படிப்பட்ட ஆலோசனை வருது பாருங்க. He says, I am giving you a very economically sound counsel. நான் உனக்கு கொடுக்கிற ஆலோசனை மிக மிக சிக்கனத்தை பற்றிய விஷயம். I am giving you a counsel about money management. பணத்தை எப்படி கையாளுவது என்பது பற்றிய யுக்தியை உனக்கு நுணுக்கத்தை சொல்லி தருகிறேன். And if you follow this advice, you will save a lot of money. நீ நான் சொல்ற ஆலோசனை கேட்டா நிறைய காசை மிச்சப்படுத்தலாம். You will put it to good use. இதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். Outwardly, if you look, man, this man is very, he is supposed to be the RBI governor. யூதாஸ்காரியத்தை பார்த்தா நம்ம RBI governor மாதிரி தெரியுது.
நல்லா புத்தி கூர்மையாக பேசுகிறாரு. எவ்வளோ ஞானமாக பணத்தை எப்படி சேவ் பண்ணலான்னு சொல்லி கொடுக்குறாருன்னு நினச்சிட்ருக்கீங்களா? த ஹோலி ஸ்பிரிட் ரோட் சம்திங் அபவுட் ஹிம். பரிசுத்த ஆவியானவர் அவரை அந்த யூதாசை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். வாட் இஸ் தட்? அது என்ன? இன் வெர்ஸ் 6 ஆறாம் வசனம், He did not say this because he cared about the poor, but because he was a thief. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினால் அப்படி சொன்னான். எப்படியா திருடனான? கவனிச்சிங்களா? When the love of money went inside him, the counsel that came out was also not good. அவனுடைய இதயத்திற்குள் எப்பொழுது பண ஆசை என்ற ஒரு கெட்ட ஆவி நுழைந்ததோ அதிலிருந்து அவன் கொடுக்கக்கூடிய ஆலோசனையும் கெட்டதாகவே அமைந்துவிட்டது. Jesus did not appreciate that counsel. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஆலோசனை பிடிக்கவே இல்லை. He did not accept that counsel. அதை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. He said the poor are with you always, I am not with you. தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்கள் மத்தியில தான் இருக்கிறார்கள், நான் ரொம்ப நாள் இருக்க போறதில்லை என்று சொல்கிறார். Now there is a piece of warning I want to give to everyone. இங்கே நான் ஒரு எச்சரிக்கையை நாம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். What is that? அது என்ன? First you should be very very knowledgeable to discern how this counseling is coming to you. Is it coming out of a root of bitterness or the root of the love of money? எப்பொழுதே ஒரு ஆலோசனை நம் புறப்பட்டு வருமானால் அது அது எந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது? அது ஒரு விதமான கசப்பு உணர்வோடு வருகிறதா அல்லது பண இச்சை ஆசையிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு ஆலோசனையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். First you have to discern that. அதை நம் சரியாக பகுத்து பார்க்க வேண்டும். And number 2, இரண்டு, when you give a counsel, நாம் ஆலோசனையை கொடுக்கும் பொழுது, we need to be very careful that our counseling must be pure. நாம் கொடுக்கின்ற ஆலோசனை சுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். How pure? எவ்வளவு சுத்தமாக? Without bitterness, கொஞ்சம் கூட கசப்பில்லாமல். Without the love of money, பண ஆசை என்றது ஒரு துளியும் இல்லாததா இருக்க வேண்டும். Some of us think receiving bad counsel alone will destroy our life. கெட்ட ஆலோசனையே நாம பெறும்போது தான் நம்ம கெட்டு போயிரோம் நினைக்கிறாங்க சில பேர். That is not the truth alone. Even if you give corrupt counsel, it will destroy you. நாம் ஆலோசனை கெட்ட ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளும் போது மட்டுமல்ல அதை மற்றவர்களுக்கு வழங்கும் பொழுதும் நாமும் சேர்ந்து தான் கெட்டு போவோம். வேதம் சொல்கிறது, If you dig a pit, you will fall into it. நீ வெட்டுகிற குழியில் நீயே விழுவாய் என்று வேதம் சொல்கிறது. What you sow, you will reap. நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் என்று வேதம் சொல்கிறது. You sow evil, you reap evil. நீ தீமையை விதைத்தாய் என்றால் கண்டிப்பாக தீமையை தான் நீ அறுவடை செய்ய முடியும். You sow good, you reap good. நீ நன்மையை விதைத்தால் நன்மையை மட்டும் தான் நீ அறுவடை செய்ய முடியும். Hallelujah. Hallelujah. Look at the counsel of Judas. யூதாஸ் காரியத்தினுடைய ஆலோசனையை பாருங்கள். What happened? என்ன நடக்கிறது? He gave a counsel filled with the love of money. பண ஆசை முற்றிலுமாக நிறைந்த ஒரு அறிவுரையை அவன் சொல்கின்றான். What happened to him? அவனுக்கு என்ன நடந்தது? He went and got himself entangled in the same temptation of money. இதே பண ஆசை எண்ணத்திலே அவன் தொடர்ந்து இருந்து கொண்டபடியினால் அங்கே போய் பண ஆசை சம்பந்தமான ஒரு பிரச்சனையிலே மாட்டிக்கொள்கிறான். What happened in the end? என்ன நடக்கிறது முடிவில்? He did not even enjoy that money of wickedness, but finally finished his own life. தீமையாக சம்பாதித்த அந்த பணம் அவனுக்கு எந்த விதத்திலும் பயன்படவில்லை. அவன் தன் உயிரையே மாய்த்து கொள்கிற ஒரு நிலை உண்டாகிறது. There is a counseling for everyone. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல ஆலோசனை என்று ஒன்று உண்டு. What is that? அது என்ன? God's counsel is always pure. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அந்த தேவ ஆலோசனை எப்பொழுதுமே சுத்தமுள்ளது. அந்த சுத்தமுள்ள ஆலோசனையை கரை உள்ளதா நம்ம மாற்றிடக்கூடாது. கரையோடு நம்ம மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லி இன்னொருத்தர் அந்த ஆலோசனை கெடுக்கலாம் நம்ம நினைப்போமானா அந்த வலையில் நம்ம சிக்காமல் போகவே மாட்டோம். ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். சில பேர் நினைக்கிறது மற்றவங்களுக்கு கெட்ட ஆலோசனை கொடுத்து அவங்க கெடுத்துட்டு நம்ம நல்லா இருக்கலாம். நோ, அந்த வலையில் நீயே சிக்குவாய், அந்த குழியில் நீயே விழுந்துருவாய். அதனால் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். கர்த்தர் பார்த்துட்டே இருக்கார். நீ எந்த இன்டென்ஷனோடு அந்த ஆலோசனை கொடுக்குற, பண ஆசையை வச்சுட்டு கொடுக்குறியா, கசப்பு விரோதம் வைராக்கியம் அப்படின்ற வேற உள்ள வச்சுட்டு நல்லவனை போல் ஆலோசனை கொடுக்குறியா, அதில் நிச்சயமாக நீ சிக்குவாய். You will fall therein. கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது. You can never escape. தப்பிக்க முடியாது. Look at Ananias and Sapphira. அனனியாள் சப்பிராள் என்ற இரண்டு பேருடைய both of them counseled together and said a lie.
கணவன் மனைவியும் ஒன்றாக உட்கார்ந்து நல்ல ஒரு ஆலோசனை பண்ணி ஒருமனப்படுகிறார்கள். What for? எதற்காக? To say a lie to the Holy Spirit. ஒரு பொய்யை பரிசுத்தாவிக்கு விரோதமாய் சொல்வதற்காக. Both of them are counseling together. இரண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனை சொல்லிக் கொள்கிறார்கள். What happened? என்ன நடக்கிறது? That very counseling became the end of their life. அவர்கள் கொடுத்த அந்த தவறான ஆலோசனை தான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவாக அமைகிறது. I tell you, whether it is parents and children, grandmothers and grandfathers, father-in-law, mother-in-law, brother-in-law, sister-in-law, brother, brother, sister, 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 brother, whatever relationship you take, let our counseling be pure. நம்முடைய குடும்பத்தில் உள்ள யாரோடு இருக்கக்கூடிய ஒருவர் கொடுக்கிற ஆலோசனை, தாத்தா பிள்ளைகளுக்கு பேரனுக்கு கொடுக்கலாம், அல்லது அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், அல்லது சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கலாம். அந்த ஆலோசனைகளை பற்றி மிகவும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். லெட் இட் பி பியூர். அது சுத்தமானதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்ல ஐயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அதை? உங்களுடைய ஆலோசனையினால் என்னை நடத்தும். இந்த மாம்சத்தில் இறங்கி நான் ஆலோசனை செய்யவும் கூடாது, ஆலோசனை கேட்கவும் கூடாது. எனக்கு ஒரு சுத்தமுள்ள இருதயத்தை தாரும். Give me a purity in my counsel. என்னுடைய ஆலோசனைகளிலே ஒரு தூய்மையை, ஒரு சுத்தத்தை தாரும் ஆண்டவரே. Second quality of God's counsel. தேவனுடைய ஆலோசனுடைய இரண்டாவது குணாதிசயம். The same verse. அதே வசனம். James 3:17 says. யாக்கோபு 3:17 சொல்லி இருக்கிறது. God's wisdom that comes from above is not only pure, it is also peaceful. பரத்திலிருந்து வருகிற தேவ ஞானம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? சுத்தமுள்ளதாய் மட்டுமல்ல, அது சமாதானம் உள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. How to know that this is God's counsel? தேவனுடைய ஆலோசனை இதுதான் என்று சொல்லி எப்படி நாம் இனம் கண்டுகொள்வது? How to know that this is God's wisdom? இதுதான் தேவனுடைய ஞானம் என்று எப்படி நாம் பகுத்தறிவது? Very easy. God's wisdom, God's counsel always brings the fruit of peace. எப்பொழுதெல்லாம் தேவ ஆலோசனை வருகிறதோ அங்கே தேவ சமாதானமும் கூட வரும். ஹல்லேலூயா. Our God is the Prince of Peace. நம்முடைய தேவன் சமாதான பிரபு. Apostle Paul said, God is not the author of confusion, but of peace. தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல, அவர் சமாதானத்தின் தேவன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கலகத்தின் தேவன் கிடையாது, அவர் யாரு? சமாதானத்தின் தேவன். You know, that's why Jesus said, when you go into a house and you bless the house by saying peace be upon the house. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் ஒரு வீட்டிற்குள்ளே போகும் பொழுது உங்கள் அவர்களை நீங்கள் சமாதானம் என்று சொல்லி ஆசீர்வதிங்கள் என்று சொல்கிறார். He said, you know, even in the midst of a storm, his one word could calm the waves. கொந்தளிப்பான நிலையிலே கூட அப்படியே அந்த இடத்தை கட்டுப்பாட்டுக்குள் அமைதிக்குள் கொண்டு வருது சமாதானம் ஒன்றுதான். God was able to handle that. அதை தேவனால் செய்ய முடிஞ்சது. You see, if you read in Philippians, it says, even if your heart is troubled, if you pray, the peace of God that passes all understanding will fill your hearts in Christ Jesus. அதைத்தான் பிலிப்பியர்களை பார்க்கிறோம். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட தினத்தை தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களை கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யும்? அப்போ நம்ம குழப்பமா இருந்தா கூட தேவனிடத்தில் போவோம்னா அவர் எப்படிப்பட்டவர்? சமாதானத்தை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. God gives us divine peace amidst any trouble. தெய்வீக சமாதானத்தை எந்த குழப்பமான சூழலிலும் ஆண்டவரால் தர முடியும். He is very powerful. அவர் மிக மிக வல்லமையானவர். In the same way, his wisdom, his counseling also carries peace. அவருடைய ஆலோசனையிலே சமாதானம் கூட வருகிறது. If you want to know that your decision is from the Lord, it will always come with peace. ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது தேவ ஆலோசனையின் அடிப்படையில் எடுக்கப்படுமானால் அங்கே சமாதானம் கண்டிப்பாக ஆளுகை செய்யும். Hallelujah. Hallelujah. That's why the Bible says the fruit of righteousness is peace and life everlasting. நீதியின் கிரியை ஜீவனும் சமாதானமுமாம். இப்போ ஆண்டவரிடத்திலிருந்து அந்த கிரியை ஆரம்பிச்சிருக்கோம்னா அது எப்படி தான் இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? நீதியாக இருக்கும். அப்புறமா எப்படி இருக்கும்? அதில் நீங்கள் கான்ஃபிடண்டாக இருக்கலாம். God is not the author of confusion. God always brings peace. அவர் எப்போதும் சமாதானத்தை கொண்டு வருகிறார். Now I'll show you one incident. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லட்டும். Now in 2 Chronicles chapter 22, if you read, ரெண்டு
நாளாகமம் 22 அதிகாரத்தை நாம் படித்தால் இட் டாக்ஸ் அபவுட் அ ஸ்டோரி அபவுட் திஸ் கிங் கால்ட் அகசியா. அகசியா என்ற ஒரு ராஜாவை பற்றி இங்கே நாம் படிக்கின்றோம். நவ் ஹீ ஹேட் அ மதர், அவனுக்கு ஒரு தாய் இருந்தாள். அண்ட் ஷீ வாஸ் த கவுன்சிலர் ஆஃப் த சன். தன் மகன் ராஜாவாகிய தன் மகன் அகசியாவுக்கு அந்த தாய் தான் ஆலோசனை கொடுக்கிறவளாய் இருந்தாள். இஃப் யூ ரீட் வர்ஸ் 3, மூன்றாம் வசனத்தை பார்த்தால், திஸ் அகசியா வாக்ட் இன் த வேஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் ஏஹப் அண்ட் இஸ் மதர் வாஸ் இஸ் கவுன்சிலர் டு டூ விக்கெட்லி. இட்ஸ் அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான், துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். வர்ஸ் 4, வசனம் 4, இந்த லாஸ்ட் பார்ட் சேஸ், தே வேர் ஹிஸ் கவுன்சிலர்ஸ் ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் அன்டில் ஹிஸ் டிஸ்ட்ரக்ஷன். அவன் தகப்பன் சென்று போன பின்பு அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரராக இருந்தார்கள். இங்கிலீஷில் கொஞ்சம் நல்லா இருக்கு. இட் சேஸ் அவனுடைய அழிவு வரைக்கும் இவங்க தான் கவுன்சில் பண்ணாங்க. யாரு சொல்லுங்க? யாரு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரு டிஸ்ட்ரக்ஷனுக்கு கவுன்சில் கொடுக்கறது? எல்லா அக்கிரமம் பண்ற கவுன்சிலிங் யார் கொடுத்ததா? அகசியாவுடைய ராஜா. யார் கொடுத்தா? அத்தாலியா. தாய்ங்க, சொந்த தாய் கொடுக்குறாங்க கவுன்சிலிங் வந்து இந்த அத்தாலியாள். அத்தாலியான்ற அம்மா ஆலோசனை கொடுத்துட்டே இருக்காங்க. எது வரைக்குமா? அந்த ஆள் அழிஞ்சு போற வரைக்கும் ஆலோசனை கொடுத்துட்டே இருக்காங்க. சரியா? இந்த அம்மாவோட கதை எப்படி முடிஞ்சது பாருங்க. லுக் அட் த வே ஹர் ஸ்டோரி எண்டட். இந்த ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்த அந்த தாயாருடைய முடிவு எப்படி இருந்தது என்று பாருங்கள். இஃப் யூ ரீட் த 23rd சாப்டர் த லாஸ்ட் வர்ஸ், 23rd அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை பாருங்கள். த பைபிள் சேஸ், வேதம் சொல்கிறது, ஆல் த பீப்புள் ஆஃப் த லேண்ட் ரிஜாய்ஸ்ட் அண்ட் த சிட்டி வாஸ் குவாயட் ஆஃப்டர் தே ஹட் ஸ்லேயின் அத்தாலியா வித் த ஸ்வோர்ட். தேசத்து ஜனங்கள் எல்லோரும் மகிழ்ந்தார்கள், அத்தாலியாளை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கையாயிற்று. Look at that. Until this woman was there, her counseling brought all tumult and confusion in this country. இந்த பெண் உயிரோடு இருந்த காலம் எல்லாம் அவள் கொடுத்த ஆலோசனையாலே தேசமே குழப்பத்திற்குள்ளும் மிக கலகத்துக்குள்ளமா இருந்தது. The Bible says the moment she died, அவள் இறந்த உடனே வேதம் சொல்கிறது, city became full of peace. நகரமே சமாதானமாகி விட்டது என்று சொல்கிறது. ஒன்னு சொல்லட்டுமா? If there is a counseling from God, that counsel will turn a house, a country, a society, wherever you live, into a peaceful habitation. ஆலோசனை மட்டும் தேவனிடத்திலிருந்து நேரடியாக வரும் பட்சத்தில் தேசமும் மனிதர்களும் குடும்பமும் எல்லாம் சமாதானமாகத்தான் இருக்கும். Hallelujah. Hallelujah. But any counsel that comes from the enemy will become very disastrous. Never let you live in peace. எதிராளியாக சாத்தான் இடத்திலிருந்து வருகின்ற ஆலோசனை கண்டிப்பாக அழிவைத்தான் கொடுக்கும். நம்மை நிம்மதியாக வைக்கவே வைக்காது. Whatever counseling we receive, you have to check. After I receive this counsel, am I living in peace? ஆலோசனை எங்கிருந்து வந்தாலும் அது தேவனிடத்தில் வருகிறதா என்று அறிந்து கொள்வதற்கு சமாதானம் எனக்கு இருக்கிறதா என்று நாம் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். If you give a counseling, நாம் ஆலோசனை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, have I destroyed the peace? அவருடைய சமாதானத்தை நான் குலைத்து விட்டேனா? Or have I built peace? அங்கே ஒரு சமாதானத்தை நான் கட்டி இருக்கிறேனா, உருவாக்கி இருக்கிறேனா? Always check that. கண்டிப்பாக இதை நாம் சரி செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். You have to be very careful these days. மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் வாழ்கின்றோம். The kind of counseling that comes to us, the counseling we give. நாம் பெற்றுக்கொள்கிற ஆலோசனைகள், நாம் மற்றவர்களுக்கு வழங்குகிற ஆலோசனைகள், இரண்டை குறித்து நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். The checking list is it coming with peace? இந்த நாம் வைத்திருக்கின்ற சரிபார்க்கின்ற பட்டியலிலே சமாதானத்தை எனக்கு கொண்டு வருகிறதா, மற்றவர்கள் கொண்டு வருகிறதா என்று நாம் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். Sometime ago, there was a pastor who met me. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் என்ன சந்தித்தார். And he said a very sad story. அவர் ஒரு துக்கமான ஒரு சம்பவத்தை சொன்னார். He said, it seems there were two people who got married. இரண்டு பேர் திருமணம் முடித்தார்கள். The boy and the girl lived together for 2 months. இரண்டே மாதம் தான் அந்த தம்பதியினர் வாழ்ந்தார்கள். 2 மாதம் மட்டும்தான் அவர்கள் சமாதானமாக. Only 2 months they lived together. அவர்கள் ஒன்றாக வாழ்ந்தார்கள். And after 2 months there was some misunderstanding and the girl was not happy to live with him. She went to her mother's house. 2 மாதங்களுக்குள் ஏனோ ஏதோ பிரச்சனை உண்டாகிவிட்டது. எனவே மகள் அந்த மனைவி அவரை விட்டுவிட்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்று விட்டாள்.
And the pastors went and they counseled that girl and said, this is not the way to live. Forgive him and pardon him. Come back and live with the husband. பாஸ்டர் கூட அந்த பெண் வீட்டுக்கு சென்று நீங்கள் இப்படிப்பட்ட முடிவெடுத்து சரியில்லை, நீங்கள் மீண்டும் வந்து ரெக்கன்சிலாய் ஒன்றாக இருங்கள் என்று சொல்லி சொன்னார். பட் த கேர்ள் வுட் நாட் லிசன். அதை அவள் கேட்பதற்கு மனதே இல்லை. பட் தேவர் கண்டினியூலி கவுன்சிலிங் ஹர், டெல்லிங் ஹர், திஸ் இஸ் நாட் காட்ஸ் வில், கம் பேக் அண்ட் லிவ் வித் யுவர் ஹஸ்பண்ட். தொடர்ந்து கணவனோடு வந்து வாழ வேண்டும், கணவனோடு வந்து வாழ வேண்டும் என்று ஆலோசனை அவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அதுதான் தேவ சித்தம் என்றும் சொன்னார்கள். பட் ஷி வாஸ் ஸ்லோலி கெட்டிங் கன்வின்ஸ்ட், ஓகே ஐ வில் கோ பேக் டு மை ஹஸ்பண்ட். கொஞ்சம் காலம் கழிச்சு அவளும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்திற்கு வந்தாள். அண்ட் சடன்லி தேர் வாஸ் எ சோ கால்ட் ப்ராஃபெட் ஹூ விசிட்டட் த ஹவுஸ். திடீரென்று எங்கிருந்தோ ஒரு தீர்க்கதரிசி என்ற பெயரோடு ஒருவர் உள்ளே நுழைகிறார். And the mother invited him for special prayer for this girl. இந்த பொண்ணுக்குனே தனியா ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி சொல்லிக்கிறவரை கூப்பிட்டாங்க உள்ள. And the man came inside. அவர் வீட்டுக்குள்ள வந்தாரு. And he heard the story. சுற்றி இருக்க என்ன சம்பவம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு. And he prayed. ஜெபித்தாரு. Spoke a few tongues. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசினாரு. And then he said. அதற்கு பின்பு அவர் சொன்னார். God has revealed to me. எனக்கு ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றால், that this separation of the boy and the girl is God's will. குடும்பம் ரெண்டா பிரியறது தான் தேவசித்தம் அப்படினு சொன்னார். That is God's will. அதுதான் தேவசித்தம் என்று சொன்னார். God revealed to me, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி காட்டினார், that this boy whom you chose as the husband for this girl is not God's choice. நீங்க இந்த பையனை தேர்ந்தெடுத்ததே இந்த பொண்ணுக்காக மாப்பிளையா தேர்ந்தெடு தேவ சித்தத்தின் படி இல்லவே இல்லை என்று சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றார். This boy is going to die within a few years or months. இன்னும் கொஞ்ச நாள்ல அவருக்கு ஒரு மரணம் சம்பவிக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்றார். The boy will die. பையன் செத்துருவான் அப்படின்றார். That's why it is not good for the girl to go back. திரும்பி அவரோட போய் வாழ்றது அவசியம் இல்லாது என்று சொல்கிறார். This stupid lady, the mother, believes this man. இந்த பொண்ணுக்கு தாயார் என்ன நினைச்சிட்டாங்க, இதுக்கு இறந்து போகிற கணவனோட இவ்வளவு வாழ வேண்டும் என்று சொல்லி இது தவறான ஆலோசனை எடுத்துக்கொண்டார்கள். அண்ட் ஷி வெண்ட் அண்ட் ஃபைல்ட் ஃபார் டிவோர்ஸ். நேரடியாக விவாகரத்துக்கு கோர்ட்டில் அவங்க இது பண்ணிட்டாங்க, வக்கீல் நோட்டீஸ் ரெடி. தே ஸ்பெண்ட் ஸோ மச் மணி, நிறைய ஏராளமாக பணத்தை செலவு பண்ணாங்க டு கெட் த மேரேஜ் டன். த பாய் வாஸ் அ குட் பாய், ஒரு நல்ல பையன் தான், நல்ல திருமணம், அழகாக பணம் செலவு பண்ணி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சின்ன ஒரு புரிந்து கொள்ளாமை தான். பட் திஸ் மேன் கம்ஸ் அண்ட் சேஸ் திஸ் பாய் இஸ் கோயிங் டு டை, இந்த பையன் செத்து போயிரும் அப்படின்னு ஒரு புதுசாக கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிற. தி ஃபேமிலி பிலீவ்ஸ் இட், அதை அந்த குடும்பமும் நம்பிடுது. அண்ட் வாட் ஹேப்பன்ஸ், என்ன நடக்கிறது? சின்ஸ் டூ இயர்ஸ் போத் ஆஃப் தம் ஆர் செப்பரேட்டட், த டிவோர்ஸ் ஹஸ் ஹேப்பன்ட். இரண்டு ஆண்டுகள் அவர்கள் பிரிந்திருந்தார்கள், அவர்களுடைய விவாகரத்தும் நிறைவேறி விடுகிறது. இன் தி எண்ட் ஆஃப் த டே த பாய் இஸ் ஸ்டில் அலைவ் and the girl is also still alive. அவர் சொன்னபடி அங்க நடக்கவே இல்ல. அவர் உயிரோட மகன் அவர் உயிரோட தான் இருக்கிறார். அந்த பொண்ணு தனியாக இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது தேவ ஆலோசனையா? இது என்ன ஆலோசனை? நான் சபையார் கொஞ்சம் எச்சரிப்பா சொல்றேன், இந்த கண்ட ஆட்களையும் உள்ள கொண்டு வந்து இந்த ஜோம் பண்ற இந்த வரம் இருக்கு, காரம் இருக்கு, மரம் இருக்குன்னு வந்து உள்ள கூப்பிட்டு வச்சு இந்த அட்டூழியங்களை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. இது என்ன ஆலோசனை? இது வாழ வைக்கிறது தான் கடவுளுடைய விருப்பம். தேவன் இணைத்ததை, அந்த வசனம் உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்லுவேன், கர்த்தருடைய ஆலோசனைன்றது குழப்பத்திற்கு தேவன் காரணமாக இருக்க மாட்டார். அவர் சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆலோசனை கேட்கும் போது கேர்ஃபுல்லா கேட்கணும். கண்ட ஆட்களும் கண்டதை சொல்கிறானோன்னு சில பேர் கர்த்தர் சொல்கிறான்னு சொல்லிட்டா உடனே அப்படியே தெய்வ வாக்கு எடுத்துக்கிறது. அப்பா சொல்லிட்டார், இப்போ வாயிலிருந்து கர்த்தர் சொல்லிட்டாருன்னு வந்துருச்சு. அப்போ உண்மையாக தான் இருக்கும். இல்லைங்க, நான் ரொம்ப வேதனையோடு நான் சொல்கிறேன், தேவன் அனுப்பாத, தேவன்னா யாருன்னே தெரியாத பொய்யான தீர்க்க தரிசிகள் அநேகர் சுற்றி வருகிறார்கள். நீங்கள் எச்சரிப்பாருங்க. நீங்கள் ஏமாற்றுறதுக்குன்னே ஒரு கும்பல் சுற்றுது. அதனால் நீங்கள் எச்சரிப்பாரு. கர்த்தர்கிட்ட இருந்து ஆலோசனை வருதா? அது என்ன ஆலோசனைனா, சமாதானத்திற்கான ஆலோசனை. அதனால் சமாதானத்துக்கு நேராக நடத்துகிறாங்களா, அது தேவ ஆலோசனையாக இருக்கும். ஹவு இஸ் த விஸ்டம் ஆஃப் காட்? இஃப் யூ ஹவ் தட் க்வெஸ்டியன், ஃபர்ஸ்ட் திங், இட் இஸ் பியோர். நம்பர் டூ, இட் வில் லீட் யூ இன் டு பீஸ். உங்களை சமாதானத்துக்கு நேராக நடத்தும். நீங்கள் ஒரு ஆலோசனை கொடுக்குறீங்களா? டு யூ கிவ் அ கவுன்சிலிங்? நாம் ஒரு ஆலோசனை மற்றவர்களுக்கு கொடுக்குறோமா?
And if you want to know that counseling is from God, அது தேவனிடத்திலிருந்து தான் நான் பெற்று கொடுக்கிறேனா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். It will bring peace. கண்டிப்பாக அது சமாதானத்தை மட்டும் கொண்டு வரும். Hallelujah. Hallelujah. The Lord is not the author of confusion. He is the God of peace. தேவன் ஒருபோதும் கலகத்தின் தேவன் அல்ல, அவர் சமாதானத்தின் தேவன். Hallelujah. Hallelujah. Look at the life of Isaac. ஈசாக்கினுடைய வாழ்க்கையை பாருங்கள். In Genesis 26. ஆதியாகமம் 26 அதிகாரம். He was digging wells, two wells he dug. அவன் இரண்டு கிணறுகளை தோண்டுகின்றான். In two wells there was problem. இரண்டு இடத்திலும் கிணறு வெட்டின இடத்துல பிரச்சனை. But he did not continue in that. அவன் அங்கே இருந்து சண்டை போட்டுக்கொண்டு வாக்குவாதம் செய்து கொண்டே இருக்கவில்லை. He was not arguing, you know. He said, let me move and dig the third well. நான் வேற இடத்துக்கு போகட்டும் என்று சொல்லி மூன்றாவது இடத்திலே போய் மறுபடியும் ஒரு கிணறை தோண்டுகின்றான். In verse 22 he says, வசனம் 22 இலே சொல்கிறான், when the striving, when the fighting stopped, சண்டை சச்சரவு ஓய்ந்த பின்பு, he called it Rehoboth. அந்த இடத்திற்கு ரெஹபோத் என்று பெயரிட்டான். And he said, now the Lord has made room for us. இப்பொழுது நமக்கு தேவன் இடம் உண்டாக்கினார் என்று சொன்னார். We shall be fruitful in the land. இந்த தேசத்தில் தானே நாம் கனி குடிக்கிறவர்களாக இருப்போம். Hallelujah. Amen. Hallelujah. So how did he understand that God is going to bless us? God has made room for us. What's the sign? தேவன் தான் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், தேவன் தான் நமக்கு இடம் உண்டாக்குகிறார் என்று நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? The striving stopped. சண்டை சச்சரவு ஓய்ந்து போகும். Hallelujah. Hallelujah. நான் சொல்லுவேன், சில வேளையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மாம்சம் எழும்பும், சண்டைக்கு சண்டை, பல்லுக்கு பல்லு, ஏதாவது சொல்லிட்டு வரலாம். அவங்க என்ன இப்படி பேசிச்சார், நம்ம இதை பேசலாம். எழும்புதா ஆலோசனை? அந்த ஆலோசனை கர்த்தருடையது இல்லை. கர்த்தருடைய ஆலோசனை என்ன தெரியுமா? தேவன் கலகத்தின் தேவன் அல்ல, அவர் சமாதானத்தின் தேவன். அலையலூயா. அமைதியாக போகிறேங்க நான். எதுக்குங்க சண்டை? எதுக்கு சச்சரவு? எதுக்கு பழிக்கு பழி? அதெல்லாம் வேண்டாம். எச்சரிப்பாக இருக்கணும் பாருங்க. நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊர் ரெண்டு பட்டா. ஆமாம், அப்படி சொல்லுவாங்க இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு என்ன கொண்டாட்டம்னா, ஊர் ரெண்டு படுறது இல்லை, ரெண்டு ஊர் ஒன்று படுறது தான் ஆண்டவருக்கு கொண்டாட்டம். அலையலூயா. நீங்கள் சத்ருனுடைய ஆலோசனையை பின்பற்றினீங்கன்னா ரெண்டு பட்டு கொண்டாடுற பழக்கம் உங்களுக்கு இருக்கும். Divide and rule policy. But if you are at the Lord's side, you will not enjoy the divide and rule policy. You will be happy with join and rule. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நிச்சயமாக பிரித்து ஆளுகிறதோ அல்லது பிரித்து விட்டு வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுகிறதோ நம்ம இடத்துல இருக்காது. We will always enjoy unity. நாம் ஒற்றுமையை எப்பொழுதும் கொண்டாடுவோம். We will enjoy peace. நாம் சமாதானத்தை அனுபவிப்போம். Hallelujah. Hallelujah. How is the counsel of God? தேவனுடைய ஆலோசனை எப்படிப்பட்டது? Filled with peace. சமாதானத்தினால் நிறைந்ததாய் இருக்கிறது. In Acts chapter 5 there is an incident. அப்போஸ்தலர் நடபடிகளிலே 5 அதிகாரம். There's an incident. அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். The Jewish people are all rising in anger to kill the apostles. They say, we'll kill them. யூதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அப்போஸ்தலரை கொல்ல வேண்டும் என்று எத்தனிக்கிறார்கள். But there was a man by the name of Gamaliel. கமாலியல் என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதன் அங்கே இருக்கின்றார். If you read in verse 34, 34 வசனத்தை படித்தால், this man was respected. இந்த மனிதன் மிகவும் கனம் பெற்றவனாய் இருந்தான். He stood up and said, அவன் எழுந்து சொல்கிறான், if this thing comes from the Lord, we cannot stop it. இது தேவனிடத்தில் வரும் பட்சத்திலே நம்மால் அதை தடுக்கவே முடியாது என்று சொல்கிறார். But if it does not come from the Lord, it will get dispersed itself. இது தேவனிடத்திலிருந்து வராத ஒரு விஷயமா இருக்கும், தானே அது அப்படியே ஒளிந்து போய்விடும். And therefore don't do any evil to these people. இவர்களுக்கு, இந்த அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாய் நாம் எந்த தீமையும் செய்யக்கூடாது என்று கமாலியல் ஆலோசனை சொல்கிறார். He says, just let them go. அவர்கள் போகட்டும், விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். Don't make the mistake of trying to fight with God. தேவனோடு போர் செய்கிற, எதிர்த்து நிற்கிற ஆபத்தான விஷயத்தை செய்யாதீர்கள் என்று சொல்கிறார். And when they heard that word, அந்த வார்த்தையை அவர்கள் கேட்டவுடனே, they all went in peace. எல்லோரும் சமாதானமாய் சென்றார்கள். This is the counsel of God. இதுதான் தேவனுடைய ஆலோசனை. Hallelujah. Hallelujah. God's counsel comes with peace. எப்பொழுதுமே தேவ ஆலோசனை சமாதானத்தோடே வரும். நம்பர் 3, மூன்றாவது, how does God's counsel come? ஆண்டவருடைய ஆலோசனை எவ்விதமாய் வரும்? The Lord said, I will have my eye on you and I will counsel you. நான் உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். How will that counsel be? அந்த ஆலோசனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? Number 1, it is pure. அது முதலாவது சுத்தமுள்ளதாக இருக்கும். Number 2, it is peaceful. இரண்டாவது சமாதானமாக இருக்கும். Number 3, மூன்றாவது, it is filled with it is filled with grace and mercy. It is gentle. அது சாந்தம் உடையதாக இருக்கும். Gentle.
மிகவும் சாந்தமுடையதாக இருக்கும். ஐ கால் திஸ் காட்ஸ் கவுன்சில் இஸ் பிளசன்ட் அண்ட் நாட் பெயின்ஃபுல். ஆண்டவருடைய ஆலோசனை எப்பொழுதும் வேதனையும் வலியும் தராது, ஆனால் அதற்கு மாறாக நமக்கு ஆறுதலையும் அமைதியும் தரும். That is God's counsel. அதுதான் தேவனுடைய ஆலோசனை. Now let me tell you one incident from 1 Kings chapter 12. உங்களுக்கு நான் ஒன்று ராஜாக்கள் 12 அதிகாரத்தில் சொல்கிறேன். And there the story is about King Rehoboam. ரெஹபோயம் பற்றிய கதையை பார்க்கிறோம். Now King Rehoboam follows King Solomon. ராஜாவாகிய சாலமோனுக்கு பின்பு வருகிறவன் தான் ராஜாவாகிய ரெஹபோயாம். அண்ட் வென் ரெஹபோயாம் கம்ஸ் டு த த்ரோன் தேர் இஸ் லாட் ஆஃப் அன்ரெஸ்ட் இன் த கண்ட்ரி. ரெஹபோயாம் அரியணை ஏறிய பின்பு தேசத்திலே மிகவும் குழப்பமும் சண்டையுமாக இருக்கிறது. அண்ட் த பீப்புள் கம் அவுட் அண்ட் கிவ் அ ரிக்வெஸ்ட். ஜனங்கள் எல்லோரும் வந்து ரெஹபோயாம் இடத்துல ஒரு ஒரு மனு கொடுக்கிறார்கள், அல்லது அவர்கள் ரிக்வெஸ்ட்டை வைக்கிறாங்க. வாட் டு தே சே? தே சே யுவர் ஃபாதர் புட் ஹெவி பர்டன்ஸ் ஆன் அஸ், லாட் ஆஃப் டாக்ஸஸ், வை டோன்ட் யூ ஈஸ் த பர்டன் ஸோ வி கேன் சர்வ் யூ வித் ஜாய். உங்களுடைய தகப்பனாருடைய காலத்தில் அதிகமான வரி எங்களுக்கு போட்டார்கள், இப்பொழுது கொஞ்சம் அதை நீங்கள் குறைக்கலாமே என்று சொல்லி அவர்கள் வந்து கேட்கிறார்கள். த மேன் சேஸ் ஓகே கோ அண்ட் கம் பேக் ஆஃப்டர் 3 days, ஐ வில் என்கொயர் அண்ட் டெல் யூ தி ஆன்சர். சரி, எனக்கு ஒரு 3 நாள் கொடுங்கள், நான் ஆலோசனை பண்ணி சொல்கிறேன்னு சொல்கிறார். ஹி கோஸ் டு த ஓல்ட் மென் ஹூ சர்வ்ட் ஹிஸ் ஃபாதர். தன்னுடைய தகப்பனாரிடத்திலே பணிபுரிந்த முதியோர்களிடத்திலே போய் ஆலோசனை கேட்கிறான். அந்த மென்ஸே, அந்த முதியோர்கள் என்ன சொல்கிறார்கள்? நவ் டோன்ட் பி ஹார்ஷ் வித் தெம். அவர்களிடத்திலே மிகவும் கடினமாய் நடந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அண்ட் ஜஸ்ட் ஹம்பிள் யுவர் செல்ஃப் பிஃபோர் தெம். நீ அவர்கள் முன்னே உன்னை தாழ்த்தி கொள் என்று சொல்கிறார். அண்ட் தே சே அக்செப்ட் தேர் ரிக்வெஸ்ட். அவர்கள் என்ன ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அண்ட் தென் தே வில் சர்வ் யூ ஃபார் எவர். கண்டிப்பாக அதற்கு பின்பு அவர்கள் உங்களிடத்திலே மிகவும் பணிவாக நடந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். அண்ட் த மேன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஆனால் அந்த ராஜாவுக்கு அது திருப்தி அளிக்கவில்லை. ஹி கோஸ் டு த யங் மென். இளையவர்களிடத்திலே போகிறான். வாலிபர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஓ, டோன்ட் டீல் வெரி சாஃப்ட்லி வித் தம், பட் இன்ஸ்டெட் டீல் ஹார்ஷ்லி வித் தம். நீங்கள் வந்து அவர்களிடத்திலே சாஃப்டாக இருக்க வேண்டாம், கடினமாக இருங்க என்று சொல்கிறார். ஹவு ஹார்ட்? எந்த அளவுக்கு கடினம்? டெல் தெம் தட் யுவர் லிட்டில் ஃபிங்கர் இஸ் திக்கர் தேன் யுவர் ஃபாதர்ஸ் ஹிப். எந்த அளவுக்கு கடினம் என்றால், உன்னுடைய சுண்டு விரல் உன்னுடைய அப்பாவுடைய இடுப்பை விட பலம் உள்ளதாக இருக்கணும். அதோட பெருசு. And you have to say, my father was beating you with leather whips, I will beat you with scorpions. உங்கள் அப்பா வந்து வாரினால் அடித்தார், நான் உங்களை தேள்களால் அடிக்க போகிறேன். When he heard this counsel, இதை கேட்ட உடனே, oh, this man's blood began to boil and he felt new energy. இந்த வாலிபனாகிய ராஜாவுக்கு இது ரொம்ப நல்ல ஆலோசனையாக தெரிஞ்சது. He thought the old man's counsel has no strength, no taste, no vigor, no power, nothing to show that he is a mighty king. முதியோருடைய ஆலோசனை அவ்வளவு வசீகரமாக அல்லது பளபளப்பாக இல்லை என்று சொல்லி வாலிபருடைய ஆலோசனை எடுத்துக்கொள்கிறான். நம்ம வயசானவங்களாம் சொல்கிறது உப்புசப்பு இல்லாமல் இருக்கு. நம்ம பெரிய ராஜா அதெல்லாம் கொஞ்சம் காட்ட வேணாமா, வீரமாக இல்லையே, என்ன தணிஞ்சுப்போ குனிஞ்சுப்போ கேட்டுக்கோ தாழ்ந்துக்கோன்றார். என்ன இது, இதெல்லாம் சரிப்படாது. இந்த யங் பீப்புள் சொல்கிறாங்க, இடிச்சு அடித்து உதையா நொறுக்கு போட்டு அப்படின்னா, பா பரவாயில்ல, ஏதோ நம்மளை காட்டலாம். இவர் தன்னுடைய he wants to prove himself that he is mighty and great and full and greatly to be feared. தான் ஒரு வலிமையின் மிகுந்த ராஜா, தன்னை பார்த்து அவர்கள் நடுங்க வேண்டும் என்பதற்கு இந்த ஆலோசனை சரியாக அமையும் என்று நினைக்கின்றான். His answer was not gentle. அவனுடைய மறுத்தரம் சாந்தமாக இல்லை. And his answer was full of rage. அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கோப அக்னியாய் வருகிறது. What is the end of the council? அந்த ஆலோசனை கேட்டதனால் விளைந்த விளைவு என்ன? The country was divided into two. தேசமே இரண்டாக உடைந்து போனது. God's counsel is always pleasant and not painful. தேவனுடைய ஆலோசனை எப்பொழுதுமே சாந்தமாக இருக்கும், அதிலே வலி என்றோ வேதனை என்றோ ஒன்றும் இருக்காது. Hallelujah. Hallelujah. Look at the counsel by which Joseph led his life. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை எப்படிப்பட்ட ஆலோசனையை கொண்டவனாய் இருந்தான். He endured great pain from his brothers. தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே பல வலிகளை அவன் அனுபவித்தான். He endured great tribulation. மிக மிக உபத்திரவப்படுத்தப்பட்டான். But when the time came and the brothers returned to him,
நேரம் வந்த பொழுது அவனுடைய சகோதரர்கள் திரும்பி வருகிறார்கள். How did he handle that? அதை எப்படி அவன் கையாளுகிறான்? Bible says, வேதம் சொல்கிறது, he forgave them. அவர்களை அவன் மன்னித்தான் என்று சொல்கிறது. He welcomed them. அவர்களை வாருங்கள் என்று வரவேற்றான். He said he will make houses for them. அவர்களுக்கு சொந்தமாக வீடுகள் எல்லாம் அமைத்து தருவேன் என்று சொல்கிறான். He said only 2 years of famine have passed and 5 more years are there. Don't worry, I will take care of you. 2 ஆண்டுகள் தான் இந்த வறட்சி ஏற்பட்டிருக்கிறது, இன்னும் 5 ஆண்டுகள் போக வேண்டியிருக்கிறது. உங்களை எல்லாம் நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன், பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறேன். You can settle in the land of Goshen. இந்த கோஷன் என்ற நாட்டிலே உங்களை நான் செட்டில் குடிய மறுத்துகிறேன் என்று சொல்கிறேன். He treated them with great gentleness. அவர்களை மிகவும் சாந்தமாக நடத்துகின்றான். Hallelujah. Hallelujah. I tell you, that is the counsel of God. இதுதான் தேவன் கொடுக்கிற ஆலோசனை. What is that counsel of God? தேவனுடைய ஆலோசனை என்பது என்ன? Oh, it is pure. அது சுத்தமானது. No bitterness. அங்கு கசப்புக்கு இடமே இல்லை. No envy. அங்கே பொறாமைக்கு இடம் இல்லை. No fighting. அங்கே சண்டைக்கு இடம் இல்லை. Pure in heart. சுத்தமான இருதயம் உள்ளது. Hallelujah. What is the counsel of God? தேவனுடைய ஆலோசனை எப்படிப்பட்டது? God's counsel is peaceful. தேவனுடைய ஆலோசனை சமாதானமானது. God is not the author of confusion. குழப்பத்தின் தேவன் நம்முடைய தேவன் அல்ல. Hallelujah. What is the counsel of God? தேவனுடைய ஆலோசனை எப்படிப்பட்டது? God's counsel is pleasant. தேவனுடைய ஆலோசனை சாந்தமானது. Hallelujah. Hallelujah. It will always cherish the soul. நம்முடைய ஆத்துமாவை மிக மிக செழிக்க செய்யும். It will always bring the spirits down. நம்முடைய ஆவியை அப்படியே அமைர பண்ணும். That's the kind of counsel that comes from God. அப்படிப்பட்ட ஆலோசனை தான் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. I tell you, God wants to lead our life with his counsel. ஆண்டவர் தம்முடைய ஆலோசனையை பெற்று நாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். So we receive counsel. நாம் ஆலோசனையை பெற்றுக் கொள்கிறோம். Or we give counsel. அல்லது நாம் ஆலோசனையை கொடுக்கிறோம் பட்சத்தில். In any way. எப்படியானாலும். Lord. ஆண்டவரே, lead me by your counsel. உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தும் ஆண்டவரே. How many of you want to pray like that? எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க விரும்புகிறீர்கள்? I want to be led by your counsel. உம்முடைய ஆலோசனையால் நான் நடத்தப்பட விரும்புகிறேன். Not by my flesh. என்னுடைய மாம்சத்தின்படி அல்ல. Not by how the world. உலகம் கொடுக்கிற ஆலோசனையின்படி அல்ல. Not by my emotions. என்னுடைய உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கையினால் அல்ல. Lord, give me the spirit of counsel and the spirit of knowledge. எனக்கு ஞானத்தின் ஆவியையும் அறிவின் ஆவியும் எனக்கு புத்தியின் ஆவியும் தாரும் ஆண்டவரே. Give me the spirit of counsel. எனக்கு ஆலோசனையின் ஆவியை தாரும் ஆண்டவரே. And lead me, Lord. என்னை நடத்தும் ஆண்டவரே. How many of you want to pray this morning? எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஜெபத்தை ஜெபிக்க விரும்புகிறீர்கள்? எழும்பி நிக்கலாமா? ஜெபம் பண்ண போறோம். Let's stand up in the presence of God. Lord, give me the spirit of counsel. ஆண்டவரே, ஆலோசனையின் ஆவியை தாரும் ஆண்டவரே. Lead me by your counsel. உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தும் ஆண்டவரே. You have promised us. எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. I will instruct you and teach you in the way you should go. உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் என்று சொன்னீரே சுவாமி. You have promised us that you will guide us with your eye. உம்முடைய கண்களை கொண்டே எங்களை வழி நடத்துவீர் என்று சொல்லியிருக்கிறீரே சுவாமி. You have promised us that you will counsel us with your eye. உம்முடைய கண்களை கொண்டு எங்களுக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. Counsel us, Lord. தயவு செய்து எங்களை ஆண்டவரே ஆலோசனை சொல்லும் ஆண்டவரே. Instruct us. உம்முடைய வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிப்பதாக ஆண்டவரே. Help us to see that pure counsel that comes from heaven. உம்முடைய சுத்தமான தேவ ஆலோசனையை அறிந்து கொள்வதற்கு எங்களை தெளிவான கண்களை தாரும். Hallelujah. Hallelujah. Give us that counsel of peace. சமாதானத்தின் ஆலோசனையை தாரும் ஆண்டவரே. Lord, give us the counsel that is pleasant. சாந்தமான ஆலோசனை தாரும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்கலாம் நினைக்கிறீங்க? Lift your hands to God and pray. உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். Maybe in the past, unknowingly, we would have led our life in the wrong counsel. இதுவரை நீங்கள் தவறான ஆலோசனைகளை பெற்று உங்கள் வாழ்க்கையை நடத்தி இருக்கலாம். Maybe you walked in the wrong path. தவறான பாதையிலே நடந்திருக்கலாம். You followed what your flesh said. உங்கள் மாம்சத்தின் வழியிலே நடந்திருக்கலாம். What your world said. உலகம் என்ன சொன்னதை அதை செய்திருக்கலாம். But today, ஆனால் இன்று, I make a decision. நான் ஒரு உறுதிமொழி எடுக்கின்றேன். I will trust in the Lord. நான் ஆண்டவரிலே நம்பிக்கை வைப்பேன். I will commit my ways to him. என் வழிகளை அவருக்கு ஒப்புவிப்பேன். I will acknowledge him in all my ways. எல்லா வழிகளும் அவரை நான் நினைத்து ஏற்றுக்கொள்வேன்.
and I want him to direct my paths. என் வாழ்க்கையை அவர் நடத்த வேண்டும் அதற்கு நான் வழிவிடுவேன். I want his counsel to guide my அவருடைய ஆலோசனை என் வாழ்க்கையை நடத்த வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க காலையில? Hallelujah. Hallelujah. இயேசுவே தேவன் ஆலோசனையை கொடுக்கிற God gives us the counsel. யோவான் ஸ்நானகன் மூலமாக தேவன் இந்த உலகத்துக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்தார். God gave the counsel to this world through John the Baptist. லூக்கா 7 அதிகாரம் 29 30 வசனங்களை வாசித்தால் In Luke 7 verse 29 and 30 யோவான் பிரசங்கித்த பொழுது When John preached அதை ஆயக்காரர் முதலான சகல ஜனங்கள் அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டார்கள். We see the Pharisees taking the counsel. அதை தேவ ஆலோசனையாய் ஏற்றுக்கொண்டார்கள். They took it as a counsel of God. ஞான ஸ்நானம் பெற்றார்கள். They took baptism. தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். And they testify that God is just. ஆனால் வேதம் சொல்லுகிறது. The word of God says. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ The Pharisees and the Sadducees. அவனாலே ஞான ஸ்நானம் பெறாமல் They have not taken baptism through John. தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விட்டார். And they rejected the counsel of God. தேவனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதும் தள்ளி விடுவதும் உங்களை பொறுத்தது. It's up to you to take the counsel of God or reject the counsel of God. ஆனால் வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. The word of God is very clear. தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விடுவீர்களானால் உங்களுக்கு நீங்களே கேடை வரவழைக்கிறீர்கள். If you reject the counsel of God, you bring about destruction. சங்கீதக்காரன் சொன்னான், The psalmist says, உம்முடைய ஆலோசனையின்படியே என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே சேர்த்து கொள்ளும் என்று சொன்னான். Lord, lead me according to the counsel and in the end, take me, gather me into thy glory. எல்லாவற்றுக்கும் முடிவு இருக்கிறது. There's an end for everything. நாம் செய்கிற அத்தனை காரியத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது. Whatever we do comes to an end. கடைசியாக நம்முடைய வாழ்க்கைக்கும் முடிவு இருக்கிறது. Lastly, there's an end to our lives. அந்த முடிவு மகிமையாய் வர வேண்டுமானால் if that end has got to be glorious. உங்கள் ஆலோசனையை பெற்றவர்கள் ஆலோசனையை கொடுத்தவர்கள் எதற்காக நீங்கள் ஆலோசனையை கொடுத்தீர்களோ அந்த காரியம் மகிமையாய் வர வேண்டுமானால் தேவ ஆலோசனைக்கு ஒப்பு கொடுங்கள். If you have received the counsel or if you have given the counsel, if that has got to turn to the glory of God, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாகி விட்டது. An end is near to everything. அது தேவ மகிமை நீங்க காணணுமானா, we ought to see the glory of God. விசுவாசிதா மாத்திரம் போதா? It's not enough if you believe. இந்த அநேகர் சொல்லிக் கொண்டிருக்காங்க. Many do say. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe, you'll see the glory of God. நல்லதுதான். It's good. விசுவாசம் என்ன செய்யுது தெரியுமா? Now what about faith? What does it do? ஆண்டவருடைய ஆலோசனை கீழ்ப்படிஞ்சது. It obeyed the counsel of God. அந்த கல்லை தள்ளி போடுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். God asked them to place the stone apart. தேவன் மகிமை காண வேண்டுமானால் விசுவாசம் தேவனுடைய ஆலோசனை செவி கொடுக்கும். If you ought to see the glory of God, faith ought to obey the counsel of God. அதற்கு கட்டளை கீழ் படியும். It will obey the commandment of God. வெறும் விசுவாசித்தா தேவ மகிமை காண முடியாது. If you believe only, it is not sufficient. விசுவாசம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். Faith ought to obey the word of God. கானவர் கல்யாண வீட்டிலே அந்த கற்சாடியில தண்ணி ஊத்துங்க மொண்டு குடுங்கன்னு விசுவாசாங்க. அது கட்டளை கீழ்ப்படிஞ்சாங்க. அவர்கள் மகிமையை கண்டார்கள். In the wedding of Cana, we find they obey the commandment of Jesus. சும்மா விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி கொண்டாதீர்கள். Don't say it is enough if you believe and believe. விசுவாசம் தேவனுடைய ஆலோசனை கண்மூடித்தனமாக கீழ்ப்படியும். A belief will blindly obey the commandments of God. நீங்கள் கீழ்ப்படியுங்கள். Obey God. அதனால் தான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு God said, I'll place my eyes on you and give you counsel. கடிவாளத்தினால் வாய் கட்டப்பட்டால் ஒளிய தன் கிட்ட சேராத புத்தி இல்லாத கோவேறு கழுதையை போல இருக்காத அப்படின்னு சொன்னார். Do not be like the donkey. You ought to girdle the mouth with a bridle. அந்த கழுதை சொன்னா கேட்காது. That donkey will not obey. அதுக்கு வாயை கட்டி அதுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு
with the noose. நாலு சாத்து சாத்துனா only if you whip it தண்டனைக்கு கீழ்படியும். It will obey the punishment. ஆலோசனைக்கு கீழ்படியாது. It will not obey the counsel. ஆனா நீங்களும் நானும் யாரா இருக்கணும்னா what about you and me? கர்த்தருடைய கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. The eyes of the Lord are placed on us. அவருடைய கண்கள் மேல் கண்ணை வைப்பேன். He said, I'll place my eyes on you. தேவன் தீமையை பார்க்க மாட்டார். God will never look at you. அசுத்தத்தை பார்க்க மாட்டார். He will never see filth. உன் மேல் என் கண்ணை வைப்பேன்னு சொன்னார். Said, I'll place my eyes on you. உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாகுமானால். If your life becomes pure. உன் மேல் என் கண்ணை வைக்கத்தக்க வாழ்க்கை மாறுமானால். If your life changes, that his eyes may be on you. அங்கேதான் ஆலோசனை கிடைக்கும். It is there you'll get the counsel of God. எல்லாருக்கும் ஆலோசனை கிடைக்காது. Not all would receive the counsel of God. கர்த்தர் முதலாவது உன் மேல் கண்ணை வைக்கணும். The Lord has got to place his eyes on you. உம்மேலே தீமை காணப்பட கூடாது. No evil should be found in you. தீமை செய்கிற எண்ணம் காணப்பட கூடாது. You should not have the mind to do evil. இருதயத்தில் கசப்பையும் வைராக்கியத தீமையை மறைச்சு வச்சுட்டு தேவன் ஆலோசனை தருவான்னு எதிர்பார்த்தால் நீ ஒரு மதிகேடாய் நடக்கிற. Keep bitterness and strife in your heart. And if you think that you'll receive the counsel of God, you would be a fool. தேவன் யாருக்கு ஆலோசனை கொடுக்கிறார்? Whom does God give the counsel? சுத்த இருதயம் உள்ளவனுக்கு தேவன் கர்த்தர் நல்லவர். The Lord is good to one who has a pure heart. கர்த்தர் நல்லவர். He is good. அதனால் தான் பாட்டுக்காரன் பாடினா. Therefore the psalmist ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யோ. Yeah.
ஆலோசனை நித்தியமானது. Your counsel is eternal, Lord. உம்முடைய ஆலோசனை சுத்தமானது. Your counsel is pure, my Lord. உம்முடைய ஆலோசனை சமாதானமானது. Your counsel is peace. உம்முடைய ஆலோசனை இணக்கமானது. Your counsel is gentle, Lord. தயவுள்ளது. It's full of mercy. ஆண்டவரே, Lord, உம்முடைய ஆலோசனைக்கு மாறாக, not against a counsel, Lord, எந்த மனித ஆலோசனை நிற்க போறதில்லை. The counsel of man would not stand. எந்த ஆலோசனை நிற்க போறதில்லை. No other counsel will stand. உம்முடைய ஆலோசனையே முடிவானது. Your counsel is the final. உம்முடைய ஆலோசனையே சரியானது. Your counsel is correct, Lord. உம்முடைய ஆலோசனை எங்களை மகிமையிலே கொண்டு போய் சேரும். Your counsel will lead us to glory. ஆண்டவரே, Lord, இந்த மகிமை காண்கிற ஆலோசனைக்கு நேராக, to the counsel that leads us to glory. எங்களை நடத்தும். Lead us, Lord. எங்களை நடத்தும். Lead us, Lord. இன்றைக்கு நடத்தும். Today lead us, Lord. அன்பின் ஆண்டவரே, loving Lord, எங்கள் சபையிலே தொடர்ந்து கசப்புகளையும் வைராக்கியங்களையும் உம்முடைய கிரியைக்கு விரோதமான காரியங்களை குறித்து ஏனோ நீர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறீர். Lord, thou speakest continuously against the strife and all the நாங்கள் ஒருவராயிலும் பணியாதவர்களாய் போய்விடாது. நாங்கள் ஒவ்வொருவரும் மகிமைக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called unto glory, O Lord. மகிமை காணும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called for thy glory, O Lord. மகிமை அடையும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to attain thy glory. மகிமைக்குள்ளே பிரவேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to enter into thy glory, O Lord. அதற்கு ஒரே ஒரு காரியம், உம்முடைய ஆலோசனை. One thing is needed, that is thy counsel. உம்முடைய ஆலோசனை. Thy counsel, O Lord. துராலோசனை விலக்கிக் கொள்ளும் ஆண்டவரே. Lord, துன்மார்க்க ஆலோசனைக்கு எங்களை விலக்கி கொள்ளும் ஆண்டவரே. Separate us from all wicked counsels. உம்முடைய ஆலோசனைக்கு எங்களை மனப்பூர்வமாய் அர்ப்பணிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தா. Lord, give us a heart that we may surrender to thy counsel, Lord. இன்றைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, having heard the word of God, ஒருவராயிலும் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு வெளியே போக விட அனுமதிக்காதிரும். Lord, permit not anybody to harden their heart. எங்கள் இருதயங்களை உடக்கி, break their hearts, Lord. இருதயங்களை நொறுக்கும், crush their hearts, Lord. ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை கீழ்ப்படிய பண்ணு. Let the hearts be obedient unto thee. எங்கள் எல்லாரையும் இந்த மகிமை காண்கிற பாக்கியத்துக்கு நேராக நடத்தும். Grant us the privilege that we may see thy glory, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. Amen. Amen.